திரும்பலாம். திருநாளுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதக் கடலே போற்றி, தேகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கரகத் திரளே போற்றி, கையிலே நயானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகமத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிகளால் முடிவடைந்து கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அறிவிக்குடைய மனங்கனிந்த வணக்கம். வள்ளுவப் பெருந்தகையினுடைய திருக்குறளை பரிமேலகையோடு நாம் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பும் திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இந்த வகையில் நாம் இன்று இரண்டாம் அதிகாரம் பார்க்கிறோம். அதிலே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் அழை என்ற அந்த குறளை நாம் நேற்று பார்த்தோம். போன வகுப்புல அதற்கடுத்து இன்றைக்கு உள்ள குறள் விசும்பின் துளிவீடு நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகாண்பறைது என்றிருக்குது. இந்த வான் விண் அப்புறம் புயல் என்றெல்லாம் சொல்றதெல்லாம் மேகத்தை குறித்தாலும் அது மழையைத்தான் குறிக்குதுங்க. எனவே விசும்பு என்பது இங்கே ஆகுபெயர்னு எழுதுவாங்க. விசும்பு என்பது வானத்திலிருந்து வருகின்ற மழையை குறிப்பது, எனவே அது ஆகுபெயர் எழுதுகிறார். விசும்பின் துளிவீடு நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைகான் பரிது என்று வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை என்றால் சொல்லாம மழை துளின்னு சொல்லிட்டார். மழைன்னு சொல்லாம மழை துளின்னு சொல்றார். ஏன்னா மழை பெய்ய வேண்டால் பெரிய பெரிய பயிர்களுக்கெல்லாம் மழை தேவை. ஆனால் ஓரடி உயிராக இருக்கிற புல் முளைப்பதற்கு மழை தேவையில்லை. கொஞ்சம் துளி இருந்தாலே போதும், மழை துளி இருந்தாலே போதும், காற்றிலே ஈரம் இருந்தாலே போதுமான். அதனால அத மழை துளின்னு சொன்னார். துளி என்றால் மழையைத்தான் குறிக்கும். இருந்தாலும் பயிர்களுக்கெல்லாம் பெருவெள்ளமாக நிறைய மழை வேண்டும். ஆனால் புல் போன்றவை முளைப்பதற்கு கொஞ்சம் மழை பெய்தா போதும், அதான் மழை துளியினர். அந்த என்ன சார் மழை உங்க ஊர்ல மழை பெய்ஞ்சுதானு கேட்டா, எங்க சார் மழை பெய்ஞ்சுமா, தடையை நினைச்சிட்டு போச்சிருவாங்க, தடையை நினைச்சிட்டு போச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் மழிந்து ஓடுகிற மாதிரி ஓடிச்சிருவாங்க, அவ்வளவுதான தவிர பெருமழை இல்லை என்பதை சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு எல்லாம். அதுபோல மழை துளி பெருமழை இல்லாமல் துளி பெய்தா போதும், அந்த புல் முளைத்து விடுகிறார். அதான் அந்த துளி வீடு நல்லால் அங்கே பசும்புல் தலை காண்பறிது, மேகத்தில் துளி வீடின் காண்பதல்லது, விடாதாயின் அப்பொழுதே பசும்புல்லின் தலையையும் காண்டல் அறிதுன்னார். அந்த அவர் எப்படி எழுதுறார் பரிவேதகர், பசும்புல்லை காண முடியாது, அவருடைய தலையை காண முடியாதுன்னார். பசும்புல்லினுடைய தலையினர், பசும்புலுடைய தலையை காண முடியாது அப்படின்னு சொல்றதுனால மழை பெய்தால் அவருடைய தலையை காணலாம், மழை பெய்தால் புல்லினுடைய தலை காணலாம். அதான் மேகத்தின் துளிவீடின் காண்பதல்லது, விழுந்தால் பார்க்க முடியும், விழாதாயும் காண்பது காண முடியாது, விழுந்தால் காணலாம். பாட்டில் பசும்புல் விழவில்லை என்றால் காண முடியாதுன்னார். பாட்டில் தான் இருக்குது, குரலில் வந்து விழவில்லை என்றால் காண முடியாது. அப்போ உரையில் விழுந்தால் காணலாம் என்ற சேர்த்து எழுதுகிறார். மேகத்தின் துளிவிழின் காண்பதல்லது என்றால் நாம் அலட்சியப்படுத்துகின்ற புல் இருக்கு இல்லையா, அதற்கு கூட மழை வேண்டும், மழை இல்லாமல் அது இல்லை.
அந்த மழையினுடைய பயன் இல்லாமல், மழையினுடைய உதவி இல்லாமல் புல் கூட கிடையாது. நமக்கு எப்படி பயிர் உணவோ அதுபோல புல்லெல்லாம் மற்ற விலங்குகளுக்கு உணவாகுது இல்லையா? புல்லை சாப்பிடுகிற ஆடு மாடுலாம் இருக்கு இல்லையா? எனவே அந்த புல் அது ஒரு உயிர், அதற்கும் கூட மழை தேவை என்றுதான். மேகத்தின் துளிவிழின் காண்பதல்லது விழவில்லை என்றால் காண முடியாது என்று அப்படி சொன்னார். அதுதான் அந்த மற்று என்பதை வினைமாற்றின் கண் வந்ததுன்னு எழுதியிருப்பார். மற்று ஆங்கேன்னு போறார் பிறகு. இசும்பின் துளிவீழின் அல்லால் மற்று மற்று வினைமாற்றின் கண்ணே வந்தது அப்படின்னா, விழுந்தால் காணலாம், விழவில்லை என்றால் அந்த மற்றுன்றது மாற்று வினையாக விழுவது விழாதது ரெண்டு வரும் இல்லையா? இங்க விழாததை சொன்னார். பாட்டில் காண்பறிது என்பது விழவில்லை என்றால், விழவில்லை என்றால் காண முடியாது, அப்ப விழுந்தால் காணலாம். எனவே அது மாற்றாக நமக்கு வந்துருக்கு. அதாவது வீடின் வீடின் இருக்கணும், அது விழாதாயின் மாற்றிருக்கிறார். விசும்பின் வீடின் விசும்பின் துளி விழுந்தால் காண முடியும் சொல்றாமே, அப்படி சொல்லாத வீடின் அல்லால் இல்லையா? எனவே அது வினை மாற்று, ஒரு செயலை மாற்றி சொல்வது என்று இலக்கணம் சொன்னார். வினை மாற்றிகளும் இழிவு சிறப்புமை விகாரத்தால் தொக்கதுன்னு அதையும் சொன்னார். அந்த பசும்புல் என்பதனாலே அதை எப்படி எழுதுறா பாருங்க, குறையில மேகத்தின் துளி வீடில் காண்பதல்லது விழாதாயின் அப்பொழுதே அப்பொழுதே பசும்புல்லினது தலையையும் தலையையும் உண்மை போடுறார் பாருங்க. பசும்பனுடைய தலையையும் காண்டல் அறிவு என்றால் அது இழிவு சிறப்பு. புல்லுதானே, புல் என்றாலே அது சாதாரண ஒரு பயிர் தான், நெல் பயிர் போல அல்ல புல். ஆனால் அதுக்கு பேரே புல்லுன்னு வச்சுட்டாங்க. உண்மை என்ற சொல்லுக்கு தமிழில் நமக்கு தாழ்ந்ததுன்னு அர்த்தம். உண்மை என்பது அது புல்லியது என்றால் தாழ்ந்தது. பயிரை பார்க்கிற பொழுது மல்ல உணவாக ஆகின்ற பயிரை எல்லாம் பார்க்கிற பொழுது புல் தாழ்ந்தது. அது எங்க வேணாலும் விளைந்திருக்கும், தானே விளைந்திருக்கும். அது விலங்குகளுக்கு உணவாக ஆகும், எல்லா விலங்குகளுக்கும் அல்ல, சில விலங்குகளுக்குத்தான் அது உணவாக ஆகும். பயிர் அப்படி அல்ல, எல்லாருக்கும் உணவாக ஆகும். மக்கள் உயிர் எல்லாருக்கும் நெற்பயிர் உணவாகும், புல் பயிர் ஒரு சில விலங்குகளுக்கு தான். அதனால் அதை இழிவு சிறப்பு உண்மை அப்படிங்கிறார். தலையை அதனுடைய தலையையும் பார்க்க முடியாது, புல்லினுடைய தலையே பார்க்க முடியாது. தலையின்ற உண்மை இருக்கு இல்லையா, அது சிறப்பு இழிவு சிறப்பு உண்மை. அது விகாரத்தால் தொக்கத்தில் அங்கே இல்லை, பசும்புல் தலை தான் இருக்கு. பசும்புன் தலையும்னு இருக்கணும், அந்த உண்மை எல்லாம் போடாமல் தலை காண்பதுன்னு சொல்றதுனால உண்மை விகாரத்தால் தொக்கதுன்னா மறைந்தது. செய்யுள் விகாரம் செய்யுளினாலே அது மறைந்திருக்கிறது அப்படின்னார். அறிதுன்ன சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றார். வினைமாற்றது இழிவு சிறப்பை விகாரத்தால் அந்த மூணு செய்தி இலக்கணம் போச்சு. விசும்பி என்றால் ஆகு பெயர் சொல்லிட்டார், அது அதுவும் இலக்கணம். மற்று என்றால் வினைமாற்றின்கண் வந்தது, அதுவும் இலக்கணம். உண்மை இழிவு சிறப்பு உண்மை விகாரத்தால் தொக்குதுன்னார், அதுவும் இலக்கணம். மூணு இலக்கண குறிப்பு சொல்லியிருக்கிறார். அந்த மூணு இலக்கண குறிப்புன்னு சொன்னா ஏன் சொல்றார் என்றால், விசும்பு என்று ஏன் ஆகாயம் ஆகுவே என்றார். விசும்பு கீழே விழாது, ஆகாயம் கீழே விழாது. விசும்பினுடைய துளி விழுமா எங்கேயாவது விழாது. விசும்பிலே ஏதோ கற்கள்லாம் போது விழுந்து போதுன்னு சொல்றோம் நாம். ஆகாயம் கீழே விழுவது கிடையாது. எனவே ஆகாயம் ஆகாயம் வைத்துக்காதார், ஆகு பெயர்ன்றார். ஆகாயத்தில் இருக்கிற மழை துளின்னு வைத்துக்கணும், விசும்பின் துளின்னு இருக்கு பாட்டில். குரல்ல விசும்பின் துளி என்றால் விசும்பு விழுமா சார் கேட்காது. விசும்புடைய துளி விழுமா, பெரிய துளி விழுமா, சிறிய துளி விழுமான்னு கேட்காது. எனவே அது ஆகுது பெயர்ந்து அது முக்கியத்தார் சொன்னார். வீழ்ந்தால் காணலாம், விழவில்லை என்றால் காண முடியாது என்றதாலே அது வினை மாற்றுந்தார். அப்போ நாம் காண்பதற்கு என்ன காரணம் என்றால், மழை பெய்ததுதான் காரணம். அதை நாம் ஒரு மழை பெய்த உடனே கிணத்துல தண்ணி வந்ததா ஏறி வம்பிச்சா அப்படிதான் பார்ப்போம். புல்லு முளைச்சதால் பார்க்க மாட்டோம் நம்ம, புல்லுலாம் முளைச்சதால் பார்க்க மாட்டோம் இல்லையா. பயிருக்கு எப்படி உதவும், தண்ணி தேங்கியிருக்கிறதா குளத்துக்கு வந்திருக்கிறதா என்றதான் பார்ப்போம். அதனால அந்த பசும் புல் என்றால் அதுக்கும் மழை வேண்டும்பா, நீ பார்க்கல, புல் முளைச்சதான்னு பார்க்கல, ஆனால் புல் முளைப்பதற்கும் கூட மழைதான் காரணம் என்று அதுதான் அந்த பசும் புல் அப்படின்னாரு. வீடி நல்லால்
காண முடியாது என்பதாலே வினைமாற்று. பசும்புல் என்பதாலே அதை யாரும் கவனிப்பது கிடையாது, நம்முடைய கால்களிலே பட்டு அது செய்கிறது என்பதாலே அது இழிவு சிறப்பு உண்மை. அது மட்டும் புல் முளைக்க கூடாது, பயிரில் புல் முளைச்சா கிளையா எடுத்து தூக்கி போட்டுரும், அது பயிராக இருந்தாலும் கிளையாக வருவதாலும் தூக்கி போடுறோம். இதெல்லாம் அது இழிவு சிறப்புன்னு அத்தனை காரணம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம்தான் அவனு சொல்றார், ஓரறி உயிரும் இல்லை என்பதாம். அதுக்குதான் அவர் சொல்ல வர்றார் வள்ளுவர், மழை பெய்யவில்லை என்றால் புல் முளைக்காதுன்னு சொல்றது அந்த உண்மையை சொல்ல வரல அவர். மழை பெய்யாமலே போய்விட்டால் இந்த வருஷம் பெய்யலாம் அடுத்த வருஷம் பெய்யுது, அப்படி இல்லாமல் மழை பெய்யாமலே போய்விட்டால் என்ன ஆகும் என்றால் புல்லும் முளைக்காதுன்னு. புல்லும் முளைக்காதுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலே ஈரப்பசை இருந்தாலே புல் முளைச்சிடும், நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை என்றால் புல்லும் வராது. அப்படின்னா ஓரறி உயிரும் இல்லைன்னார். ஏன் சொல்றாருன்னா ஆறறி உயிர் எங்க இருக்குதுன்னு கேட்கிறார். இப்போ ஐந்தறிவு ஆயிரம்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் ஏற்கனவே போயிடும், அதெல்லாம் ஒன்னே போயிடும். மழை பெய்யவில்லை என்றால் ஆறறிவு ஐந்தறி நான்கு மூன்று எல்லாம் போயிட்டு கடைசியில இருப்பது ஓரறிவு, அதுவும் போயிடும். அதை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. புல் முளைக்காமல் சாம்பி போவதை யாரும் பார்க்க போறது கிடையாது. ஏறக்குறைய அழிவு காலம் அது. எப்படி நாம சித்தாந்தத்துல மகாசங்கார காலம் சொல்றோமோ அது போல அதை யாரும் பார்க்க முடியாது. எனவே யாரும் பார்க்க முடியாத ஒரு உண்மையை சொல்லுகிறார் வள்ளுவர், ஓரறிவுயிரும் போயிடும். அப்ப ஆறறிவு எல்லாம் ஏற்கனவே போயிட்டு இருக்கும், மற்ற உயிர்கள் எல்லாம் ஐந்தறிவு எல்லாம் மற்றதான் போயிடும். அதற்கெல்லாம் தேவையான தண்ணீர் கொஞ்ச நாள் தான் அது காக்கு பிடிக்கும் தண்ணீர் இல்லாம. காட்டுல கூட சில விலங்குகள் இப்ப யானைன்னா இதோ ஏழு நாளா என்ன சொல்றாங்க, அவனால தான் தண்ணி இல்லாம இருக்கும், அப்புறம் இல்லைன்னா வாடி போய் இறந்து போகும். அதாவது ஒட்டகெல்லாம் அப்படி இல்லைன்றார். அது போல விலங்குகளிலே கூட தாக்கு பிடித்து வாழ்கின்ற விலங்குகள் இருக்குது, ஆனா மக்கள் அப்படி கிடையாது. மக்கள் உயிர் சிறந்ததா இருந்தாலும் தண்ணீர் இல்லை என்றால் முடிஞ்சு போச்சு விஷயம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா போயிடுச்சு தண்ணி. எனவே அந்த உயிரெல்லாம் போய் எல்லா உயிரும் போய் கடைசியில ஓரே உயிரும் போகும் என்ற அந்த பேரழிவைத்தான் சொல்லுகிறார். மழை என்பது எப்படி காப்பாற்றி இருக்குது உலகத்தை, எல்லா உயிர்களும் ஓரறி உயிர் முதல் ஆறறி உயிர் வரை வாழ்கின்றது. அதால ஓரறிவு உயிர் முதலாக மக்கள் உயிராக இருக்கின்ற ஆறறிவு உயிர் முதல் வாழ்கின்ற ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறது அந்த மழை. அது இல்லை என்றால் அந்த ஓரறி உயிரும் போய்விடும் என்றால் ஏற்கனவே அந்த ஆறறி உயிர் ஐந்தறிவு எல்லாம் போய்விடும் என்ற அந்த அழிவு காலத்தை தான் அவர் சொல்றார். பார்க்க விசும்பின் துளி வீடி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தாய்கான் பறிவு. பாரதிதாசனுடைய தாசன் சுரதா, சுப்புரத்தின தாசன் சுரதான்னு சொல்லுவாங்க கவிஞர், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம். அவர் இப்படி சில நயங்கள்லாம் சொல்லுவார், குரலுக்கு மற்றெல்லாம் நிறைய நயம் சொல்லுவார், பாட்டுக்கெல்லாம் கூட நயம் சொல்லுவார். ஒரு முறை இலக்கிய மன்றத்தில் அவர் பேசுகிறார், உத்தரமேரூர் இலக்கிய மன்றத்தில் நாங்கள்லாம் போயிருக்கோம், நானும் எனக்கு வந்து பட்டிமன்ற தலைமையை கொடுத்துருந்தாங்க, அப்போ போய் பேசிட்டாங்க ராத்திரியில் உட்கார்ந்துட்டு இவருக்காக காத்திருந்தோம். இவர் வந்தால் கூட நம்ம அவை இல்லை அவை வருவார் கூட, அவை நடராஜன் வருவார் பெரும்பாலும். அன்றைக்கு வந்தவர் நம்ம ஜெகத் ரட்சகன், அங்கே அப்போ எம்எல்ஏவாக இருந்தார், அவர் உத்தரவருக்கு அங்கே வந்தார். அப்புறம் அங்கே வந்து பேசுகிறார், பேசுகிற போது என்ன சொல்கிறார், விசும்பின் துளி வீடி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தாய்கான் பறிதுன்றாரு. திருக்குறள் ஜனனத்தை சொல்லுகிறார், பிறப்பை சொல்லுகிறார். அதை புல்லுன்னு வச்சுக்காதீங்க, அதை நீங்க மழை இருந்தால்தான் மக்கள் உயிர் பிறக்கும் என்று சொல்றார். அதுக்கு புல்லை வைத்து சொல்றார், புல்லை வைத்து சொல்லல அவர், மக்கள் உயிர் ஜனனம் என்றால் அது தடையில்லாமல் நடப்பதற்கு மழை தேவை. அதை குறிப்பதற்கு தான் அவர் என்ன பண்ணார், மழை துளியினார் இதை தலையினார் அப்படின்னு சொன்னார். அந்த துளி வீடு நல்லால் தலை காண்பறிதுன்னு சொன்னார். மாதாவினுடைய கருப்பையிலே துளி விழவில்லை என்றால் குழந்தையினுடைய தலை வெளியே வராது, தலை தெரியாது, பிறக்கிற பொழுது முதல்ல தலைதான தெரியுது. எனவே அது உலக ஜனனத்தை சொன்னார் வள்ளுவர்னு அவர் நயமா சொன்னார். துளி வீடு நல்லால் தலை காண்பறிது சொன்னதுனால மாதாவின் வயிற்றிலே கருப்பையிலே போகின்ற விந்து துளிதான்
குழந்தையாகி பின்னாலே தலையா வெளியிலே வருகிறது, வெளியே வர பொழுது தாய் தெரியுது, எனவே தாய்கான் பரிதுன்னு சொன்னார். ஒரு அப்படி ஒரு நயம் அவர் சொன்னார். இங்க புள்ளத்தான் சொல்றாரு, புள்ளத்தான் சொல்றாரு அவர், இருந்தாலும் அது ஒரு நயமா அவர் சொன்னார். பிசும்பின் துளி வீடி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தாய்கான் பரிது. பசும்புடைய தலை என்றால் முனி, நுனியைக்கார காண முடியாது, அதனுடைய நுனி கூட இருக்காது. பசும்பின் தலை என்று அந்த ஓரறி உயிர் என்றால் தொட்டால் உணரக்கூடியது, அதாவது ஓரறி உயிர் தொல்காப்பியத்தில் வருகின்றது. ஓரறிவதுவே ஒன்றறிவதுவே அது உற்றறியும். தொட்டால் அறிந்து கொள்ளக்கூடியது, தொட்டால் சினிங்கினம் தெரியும், நமக்கு தொட்டால் சினிங்கினே போய் அந்த இதெல்லாம் அப்படியே முடியும். அதுபோல் புல்லுக்கும் தொட்டால் தெரியும், அப்படிப்பட்ட ஓரறி உயிர். அப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி என்றிருக்கின்ற ஐந்து புலன்களும் அதோடு சேர்ந்து மனம் என்ற பகுத்தறிவும் உள்ள மனிதன் ஆறறிவு. ஓரறிவே அங்கல்லன்னா ஆறறிவுனா எப்போ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஆறறிவு எப்போ போயிட்டுன்னு அர்த்தம். தொட்டால் உணர்ந்து கொள்ளக்கூடிய தொடு உணர்ச்சி மட்டுமே உள்ள அந்த உயிர் அது கூட வாழாது மடையில்லை என்றா அது கடைசியே போயிடும். அதுதான் அந்த ஓரறிவு என்பதற்குத்தான் புல்லுன்னு என்றால் புல்லும் மரமும் ஓரறிவு. தொல்காப்பியத்தில் புல்லும் மரமும் ஓரறிவுன்னு சொல்றார். புல்லா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி, அது என்ன சார் புல்லு சின்னதா இருக்கு மரம் பெருசா இருக்கு, எதுவாக இருந்தால் ஓரறிவு தான், அதெல்லாம் தொட்டால் உணரக்கூடியதான் ஓரறிவு தான் அவர் சொல்றார் தொல்காப்பியம். எனவே அந்த ஓரறிவு உயிரிலேயே மரங்கள் எல்லாம் போயிடும், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ஒன்றும் கட்டு போயிடும், கடைசியா இருக்கிற புல் அதுவும் போயிடும் என்றுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உயிர்களும் மடியும் என்பதை குறிப்பதற்குத்தான் அவர் புல்லை சொன்னார். மழை இல்லை என்றால் மக்கள் உயிர் போயிடும், காட்டில் விலங்குகளை இறந்து போகும், மரங்கள் போய் அப்படிலாம் சொல்லாம கடைசியா எது போகும் அந்த புல்லை சொன்னா போ புரிஞ்சுக்குவாங்க மற்றதெல்லாம் என்றுதான் புல்லை சொன்னார். புல்லை சொன்ன உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது, அந்த உயிரே போயிடுதுன்னா மற்ற உயிரெல்லாம் ஏற்கனவே போயிடும்னு அர்த்தம். அதெல்லாம் அப்ப இருப்பது என்ன, அவையெல்லாம் வாழ்வது மழையால் தான். ஓரறி உயிர் முதல் ஆறறி உயிர் வரை வாழ்வது மழையால் தான். விசும்பின் துளி வீடு நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகான் பரிது. இந்த விசும்பின் வருது இல்லையா பாட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, விசும்பி துளி வீடுன்னு அப்படி போட்டிருக்காங்களா இல்லை திருச்சி போட்டிருக்காங்களா தெரியல, அது எப்படி இருந்தாலும் விசும்பின் தான், இன் தான், இன் என்பது உருபு, அது ஐந்தாவது உருபுன்னு சொல்வாங்க, ஐந்தாவது உருபு அது விசும்பிருந்து நீங்குதலால் நீக்கற்பொருள். இன் என்ற உருவு வந்தால் நீக்கற்பொருள், தமிழ் இலக்கணம் படிக்கிற பொழுது அவரும் ஊரின் நீங்கினான், ஊரின் நீங்கினான், மலையின் வீழ் அருவி என்று வரும். அந்த இன் என்றால் அங்கிருந்து நீக்கல், அங்கிருந்து நீங்கியது, ஊரிலிருந்து நீங்கி சென்றால் வெளியே, மலையிலிருந்து நீங்கி வந்தது அருவி, அதை விட்டு வந்தது அருவி, அது இன் என்பது பல பொருள் வரும் இல்லும் இன்னும் இங்க நீக்க பொருள் வருகின்றது. நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருளை என்று ஐந்தாம் உருவுக்கு பொருள் சொல்வாங்க, இங்க நீக்க பொருள் வருகின்றது. விசும்பில் இருந்து நீங்குவதாலே, விசும்பில் இருந்து நீங்குவதாலே என்ன சொல்லியிருக்க ஞாபகம், பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழகத்துல சைவ சித்தாந்தத்துறையில ஒரு மூன்று நாள் கருத்தரங்கம் நடந்தது. பல அறிஞர்லாம் வந்தா, அப்பா முக்கியமா அப்பாலாம் போயிருந்தாங்க, மற்ற புலவர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நான் அப்போ லேலால வேலையில் இருக்கேன், சின்ன பையன் தான் வேலையில் இருக்கிறானா, அப்பதான் போய் சேர்ந்த கொஞ்ச நாள் தான், ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்து சித்தாந்தம் ஆனால் நான் போவேன், நானும் அப்பா வந்து நானும் போறேன். சாப்பாடு முடிச்சுட்டு உணவு இடைவேளை முடிச்சுட்டு புலவர்கள்லாம் வராங்க, அதுல ரெண்டு பேர் அங்க டிபார்ட்மெண்ட்ல தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வைச்சு போட்டு அந்த குழாயை திறந்தா தண்ணி வரும். இவர் என்ன பண்ணார், ஒருத்தர் போய் அந்த குழாயில தண்ணி குடிக்கிறதுக்காக டம்ளர் எடுத்தார், குழாயை திறந்தார், திறந்தா அது வேகமா வராம கொஞ்சம் நின்று நின்று வந்தது, கொஞ்சம் நின்று வந்தது. அங்கிருந்து இன்னொரு புலவர் வந்தார், அவர்கிட்ட இவர் சொல்றாரு, குழாய் நின்று நின்று வருகிறது அப்படின்னாரு.
குழாய் நின்று நின்று வருகிறது, வேகமா தண்ணி வரல, கொஞ்சம் கொஞ்சமா வருகிறதுக்கு குழாய் நின்று நின்று வருகிறது. உடனே அவரு குழாய் நின்று வருகிறது அப்படி சொல்லுங்க சார், குழாய் நின்று வருகிறதுன்னா அங்கிருந்து வருதுன்னு அர்த்தம். அவரு என்ன சார் குழாய் நின்று வருது, அவர் எரிச்சல் சொல்றாரு, குழாய் நின்று நின்று தான் வருது, ஏன்னா குழாய் நின்று தான் வந்தா ஆகணும், அங்கிருந்து தானே வரணும், குழாய் இருந்து வருதுன்னு அந்த இன் என்பதை நீக்க பொருளா வச்சு குழாய் நின்று வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய சொன்னார். அந்த புலவர்கள் இலக்கணம் படிச்சா இதெல்லாம் நயமா அங்கங்க இப்ப பேசுவாங்க, அந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இங்க விசும்பின் துளின்னா ஆகாயத்தில் நின்று வீழ்கின்ற வீழ்கின்ற துளி, வருகின்ற துளி, அது நீக்கற் பொருள் என்று சொல்வாங்க, மேகத்திலிருந்து என்ற அர்த்தம். அது ஒண்ணுதான் வீடு நல்லா என்று அது ஒன்று சொல்ற. ஆகு பெயர் உங்களுக்கு தெரியும், விசும்பு என்பது ஆகு பெயர் அது சொல்ற, அது மழைக்கு சொல்றதுனால ஆகு பெயர் என்றார். சரி, வேற ஒண்ணு அதுல வீடு நல்லால் என்று வருது, மழைத்துளி அந்த வீடின் வீடின் வருது, துளி வீடின் வருது, வீடின் என்றால் விழுந்தால் அர்த்தம், விழுந்தால் துளி வீடின் என்றால் விழுந்தால். அப்புறம் அல்லால்னா விழவில்லை என்றார், விழாதாயும் வீடின் அல்லால் என்று சொன்னார். வீடின் என்றால் விழுந்தால், அல்லால் என்றால் வீடின் அல்லால் என்றால் விழாதாயும் விழவில்லை என்றால் என்றார். விசும்பின் துளி வீடின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைகான் பறிது. சரி, அந்த பசும்புல் தலைகான் பறிதுன்றது பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், காண்பு அரிதுன்னு பிரிக்கலாம், காண்பு அரிது காண்பரிதுன்னு வருது, காண்பு அரிது என்று சொல்லலாம். காண்பு என்றால் அவர் காண்டல் எழுதுறாரு பாருங்க, புள்ளியினது தலையையும் காண்டல் அறிதுன்றார். எனவே காண்பு என்றால் காண்டல் என்றால் அது தொழிற்பெயர், காண்டல் என்பது பார்ப்பது, பார்த்தல் என்ற தொழிற்பெயர். கான் பிளஸ் பூ என்று வைத்து காண்பு என்று வரும். இந்த பூ என்பது விகுதியின் வாங்க, தொழிற்பெயர் விகுதியாக வர்றது, அது இலக்கணத்தில் அப்படி சொல்றது. காண்பு என்றால் காண்டல், காடுகின்ற தொழில், அதாவது அது தொழிற்பெயர். சரி, விசும்பின் துளி வீடு நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது என்றார். காடுகின்ற தொழில் நமக்கு இல்லைன்றார், அரிதுன்னர் கிடையாது, தலையை காண்பது முடியாது, பசும்புலுடைய தலையை பார்க்க முடியாது. அடுத்த பாடல் பாருங்க, இது இந்த குரல் சாதாரண புல்லும் முளைக்காது என்று சொன்னது, இது ரொம்ப சாதாரணமா இருக்கிற புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லிட்டார். அப்போ மிக எளிமையான ஒரு பயிர் கூட மழையால் வாழ்கிறது. அடுத்து இந்த பாட்டில் சொல்ல பொறுத்து உயர்ந்த பொருளும் மழையால் வாழ்கிறது. உயர்ந்த பொருளாக இருப்பது எது? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடிந்து எடிலி தான் நல்காதாகிவிடின் அப்படின்னார். கடல் தண்ணீர் கூட அந்த கடல்ன்றார் பொதுவா, அதனுடைய இயல்பு குறையினார், தன் நீர்மை குன்றும் தன் இயல்பு, நீர்மைன்னா இயல்பு. பரிவேழகர் மொத்தமாக எழுத பாருங்க, அளவில்லாத கடலும் நெடுங்கடல் என்றதுக்கு அளவில்லாத கடல்னார். தண்ணீருக்கு அங்கே என்ன அளவு உண்டா, எத்தனை டிஎம்சி சொல்ல முடியுமா? அது அளவில்லாதது, அளவில்லாத கடல். அதுல மேகம் வந்து எவ்வளவு தண்ணீரை கொண்டு முடியும்? ஏதோ கொஞ்சம் கொள்ளுகிறது, கொண்டாந்து கொட்டுது நிலத்துல. அப்படி மேகங்கள் கடலிலிருந்து தண்ணீரை கொண்டு மீண்டும் மழை பெய்யாவிடில், எங்க பெய்யாவிடில் நாங்க எதிர பாருங்க, கடலும் தண்ணியல்பு குறையும் மேகம்தான் அதனை குறைத்து அதன் கண் பெய்யாது விடுமா என்ற. கடலிலே இருந்த தண்ணீரை நிலத்திலே கொண்டு வந்து வைத்து பெய்து கடல்ல பெய்யாதுன்னு சொன்னா கடல் குறையலாம், தண்ணீர் குறையலாம், அவருடைய இயல்பு குறையலாம். மழையினுடைய நோக்கம் என்ன? மழை எப்படி பெய்யும்? கடல்ல இருக்கிற தண்ணீரை எடுக்கும், கடல்லையே பெய்யும், கடல்லையே மழை பெய்யும்.
அந்த மாற்றம் இல்லை என்றால் அந்த இருக்கிற தண்ணீர் அதையே எடுத்து அதுவே செய்யுது, அதுகிட்ட இருக்கிற தண்ணீரே வாங்கி அதுக்கே கொடுக்குது, வேற மாதிரி கொடுக்குது, மழையா கொடுக்குது. உப்பு தண்ணீரை எடுத்து உப்பில்லாத தண்ணீரா கொடுக்குது, இங்க கடலுக்கும் கொடுக்குது நிலத்துக்கும் கொடுக்குது. அப்படி கொடுக்கவில்லை என்றால் கடலுடைய தன்மை குறையும். வள்ளுவர் நீர்மைன்னு பொதுவா போட்டார், பரிவேலழகர் இயல்புன்னு சொல்லிட்டார், அவருடைய இயல்பு குறையும். அளவில்லாத கடலும் தன் இயல்பு குறையும், மேகம்தான் அதனை குறைத்து அதன் கண் பெய்யாது விடுமாயின். அதன் கண்ணா அதனிடத்துல கடல்லையே பெய்யாமல் போயிடுச்சுன்னா சார், கடல்ல பெய்தால் வீண்தானே நாம நினைக்கிறோம், நிலத்துல பெய்தாலாவது பரவாயில்ல சார், நிலத்தடி நீராக சேமிக்கலாம், கடல்ல பெய்தா உப்பாதானே போயிடுது மறுபடியும், அது என்ன பலன் என்றால் அதுக்கு பலன் இல்லாமல் இல்லை என்ற எழுதுற பாருங்க. தன்னியல்பு குறைதலாவது நீர்வாழ் உயிர்கள் பிறவாமையும் மணி முதலாயின படாமையுமாம். நீர்வாழ் உயிர்கள் பிறவாமின்னு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ற, அதாவது கடலிலே இருக்கின்ற எத்தனை மீன்கள் திமிங்கலங்கள்லாம் இருக்குது. ஒரு ஆப் புதுசா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டா கூட சம்டைம்ஸ் நம்ம இருக்கிற அப்ளிகேஷன் வந்து கடல்ல இருக்கிற உயிர்கள் அதற்கெல்லாம் மழை தேவைன்றார். நீர்வாழ் உயிர்கள் பிறப்பதற்கு அங்க தண்ணீர் தான் இருக்குது, அது கடல்லே இருந்தாலும் அதற்கு மழை நீர் தேவை. அந்த மழை அந்த அந்த மாற்றம் இருந்தால்தான் அங்க உயிர் பிழைக்கின்றார், உயிர் வாழும். நாம உப்பு தண்ணீர்ல அது இருக்குது நினைக்கிறோம், உப்பு தண்ணி தான் இருக்குது, ஆனா ஆனால் அதனுடைய இயல்பிலை பிறக்க வேண்டும் என்றால் நீர்வாழ் உயிர்கள் பிறக்காது பிறவாமையும் மணி முதலியின படாமையும். மணி முதலியன முத்து மணியின் பொதுவாக போட்டார், முத்து பவடம் போன்றவை அங்கே பிறக்காது. முத்து பவடம் பிறப்பதற்கு அது ஒரு காரணம், அடிப்படையான காரணம் மழை பெய்யும், இல்லை என்றால் கிடையாது. அதனுடைய அதான் இயல்பு குறைதல். தண்ணீர் குறைவது என்பது வேறு, தண்ணீர் குறைந்து மறுபடியும் மழை பெய்யுது அது அல்ல முக்கியம். நீர்வாழ் உயிர்கள் பிறவாமல் போய்விடும், மணி முதலின தோன்றாது, முத்து தோன்றாது, பவளம் தோன்றாது, அது அவருடைய இயல்புன்ற. அப்ப பாருங்க, புல்லும் முளைக்காதுன்னு இங்க சாதாரண ஒரு பொருளை சொல்லிட்டு உயர்ந்த பொருளா இருக்கின்ற முத்துமணி இவையெல்லாம் முத்தும் புவடமும் விளையாது. நீர்வாழ் உயிர்கள்னா மீன்கள், முக்கியமாக உணவாக நெய்தல்நத்து உணவு, அதெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று கடல் தன்மையை சொன்னார். நெடுங்கடலும் அந்த உண்மை சிறப்பு உண்மையினர். அங்க புல்லு புல்ல சொல்ற பொழுது பசும்புல் தலை காண்பது அறிது, அது இழிவு சிறப்புன்றாங்க, இது உயர்வு சிறப்புன்றார். எனவே உயர்வு சிறப்பா இருக்கிற நெடுங்கடலும் தன்னுடைய தன்மையிலே குறையும், புல்லும் தன்னுடைய தன்மையிலே குறைந்து வளராது அப்படின்னா. இன்று குறைத்தல் என்பது முகத்தலையின் சொல்றா பாருங்க, மேகம்தான் அதனை குறைத்துன்னு பாடுறாரு உரையில, அளவில்லாத கடலும் தன்னியல்பு குறையும், மேகம்தான் அதனை குறைத்துன்னு பாருங்க. குறைத்து என்று சொன்னால் முகந்துன்னு அர்த்தம், தண்ணீரை குறைத்து நடந்தது கிடையாது, அளவு குறைத்து நடந்தது கிடையாது, அந்த தண்ணீரை முகந்துன்னு அர்த்தம். குறைத்து என்றால் முகந்து, குறைத்தல் என்பது முகத்தலை என்ற, இன்று குறைத்தல் என்பது முகத்தலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், பரிபாடல் தான் அது, அவர் போடல, கடல் குறை படுத்த நீர் கல் குறைபட எரிந்து என்பதனாலும் அறிகின்றார். சார், குறைத்தல் என்பதற்கு முகத்தல் எங்கேயாவது அர்த்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா பரிபாடல இருக்குது. இவர் பரிபாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறார், பரிவேலழகர் பரிபாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறார். எனவே அங்க அதை எடுத்துக்காட்டார், பரிபாடல்ல கடல் குறைபடுத்த நீ கல் குறைபட எரிந்து, அது நயமா பாடுறார் அந்த பாட்டுல பரிபாடல்ல. கடல் குறைபடுத்த என்றால் கடலிலிருந்து முகந்த நீர் அர்த்தம், குறைபடுத்த என்றால் முகந்தன் அர்த்தம். அந்த குறைன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வச்சு நயமா பாடுறார், கடலிலே முகந்த நீர்
குறைபடுத்த என்றால் முகந்த நீர், கல் குறைபட எரிந்துனா கல் என்றால் மலை, மலையிலே இருக்கின்ற அந்த கற்கள் எல்லாம் பொடிபடும்படியாக பெருமழை பெய்தான். கல் குறைபட கடலிலே இருக்கிற தண்ணீர் அதை முகந்து மலையிலே பெய்கிறதான். மலையிலே பெய்கிற பொழுது அந்த மலையிலே இருக்கிற கற்கள் எல்லாம் தூள் துளா போதான், அவ்வளவு வேகமான மழை, கற்கள் எல்லாம் பொடி பொடியா போதான். அதான் கல் குறைபட எரிந்தனர். குறைபட என்றால் துணிபட தூளாக போகும்படியாக தூள் துளா போயிடுதான். அப்படிப்பட்ட மழை என்றார். மழையினுடைய வேகத்தை நாம வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு சாதாரண மழை. பெருமழை பொழிகிற பொழுது மலைப்பக்கம் போயிடணும். போய் பார்த்தீங்கன்னா தெரியாது எப்படி பெய்யுதுன்னு தெரியும். அதனுடைய ஆற்றல் தெரியும். உங்க கொடையோ உடையோ ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளிட்டு போயிடும். அதை நாம் சில இடங்களில் சில சமயம் பார்த்துருக்குறோம். ஏன்னா அங்கே மலைப்பக்கம் கேரளா பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா மழை அடிச்சுதான் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு வேகமாக பெய்யும். அலங்கால் நெடுங்கடலும் தண்ணீரினை குன்றுன்றதுக்கு கடல் குறைபடுத்த நீர் கல் குறைபட எரிந்து கடலிலே முகந்த நீரை வீணாக ஆக்காமல் மலையிலே பொழிகிறது அந்த மழை. அதனால் அருவி, அதனால் ஆறு, அதனால் குளம் ஏரி என்பது அறிகின்றனர். அப்ப அது என்ன எழுதுறார், மழைக்கு முதலாய கடற்கும் மழை வேண்டும் என்பதான். இது ஒரு வித்தியாசம். எங்கே பிறக்குதோ அதுக்கே அது தேவையினர். கடல்ல தான் பிறக்கிறது மழை, ஆனால் மழை கடலுக்கு தேவை என்றார். கடலுக்கு தேவையினர். அது இப்ப நாம் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்கு இல்லையா, அதுல உழவர்களுக்கு கடன் கொடுக்குற போது சொல்லுவாங்க, நீங்க ஒழுங்காக கட்டாதானே அடுத்து உங்களுக்கு மறுபடியும் கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கறது வச்சுதான் இந்த பேங்க் போகிற தவிர ஏதோ கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடுத்த உழவர்களுக்கு பரவாயில்ல கிடைக்காது என்று சொல்லிதானே கொடுக்குறாங்க ரொட்டேஷன். அது போல இங்க இருக்கிற தண்ணீரை வந்து மழை எடுத்தும் போய் அதுக்கே கொடுக்குது. பேங்க்ல வாங்கின லோனு பேங்க்லயே கட்டுறோம் இல்லையா நம்ம. அதே போலன்ற மழைக்கு முதலாய கடல், மழையை உண்டாக்குகிற அந்த கடலுக்கும் கூட மழை வேண்டும் என்பதாம். மற்ற பொருள்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் தேவை இருக்கட்டும், பெருங்கடலாக தண்ணீரே மயமா இருக்குது. தண்ணீரே மயமாக இருக்கின்ற கடலுக்கும் தண்ணீர் தேவை. இது வித்தியாசமா இருக்கு சார்ன்றார். இப்படி ஒரு அமைப்பு இருக்கு பெருமானுடைய படைப்புல. தண்ணீர் எங்க நிலைக்குது அங்கதான் இருக்குது, அதை கொடுத்துருப்பான்ற. வாங்கிய தண்ணீரை கொடுத்துறாங்க இருக்கும்போது என்று அங்கேயும் பெய்கிறது அல்லவா, நிலத்திலும் பெய்கிறது நீர், அப்புறம் நீராக இருக்கிற கடலையும் பெய்கிறது. இதை மழைக்கு முதலாய கடற்கும் மழை வேண்டும் என்பதாம் என்று சொன்னார். இவை ஏழு பாட்டாலும் உலகம் நடப்பதற்கு ஏதுவாதல் கூறப்பட்டது. உலகம் நடப்பதற்கு இதெல்லாம் ஏது, இதெல்லாம் துணையினர். எங்க உணவுலேருந்து ஆரம்பித்தார். உணவுலேருந்து அவர் ஒன்றொன்றா ஆரம்பித்து கெட்டு போவார்கள். பசி இருக்கும், மழை இல்லை என்றால் பசி வரும், உணவு கிடைக்காது, உழவர்கள் உடமாட்டார், விவசாயம் கிடையாது, உலகத்தை எல்லாம் கெடுத்து விடும், பின்னால் அதுதான் எடுக்கணும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பசும்புல் தலையும் காணாது, அது மட்டும் இல்ல கடலிலே முத்துப்பவளும் வராது என்று சொன்னார். வைமுக்கு அவருடைய உரையில் ஒன்று எழுதுகிறார், வைகாசியிலே ஞாயிற்று சோதியின் மழையிலே முத்துக்கு கரு, ஐப்பசி பூசத்து மழையிலே பவளத்துக்கு கரு என்பர்னு எழுதுறார். முத்து விளைகின்ற நேரம் எப்படி என்றால் அது வைகாசி. வைகாசி மாதத்துல சூரிய ஒளி, சூரிய ஒளியிலே பெய்கின்ற மழை, ஞாயிற்று சோதியின் மழையில் சூரிய ஒளியிலே பெய்கின்ற மழையிலே முத்து கருத்தரிக்கும், சிப்பி கருத்தரிக்கும், புத்துக்கு கரு. ஐப்பசி பூசம், தைப்பூசம் மாதிரி ஐப்பசி பூசம், பூசத்து மழையிலே பவளம், அதற்கு கரு என்று அவர் எழுதுறார். அதனால ஐப்பசி மாதம், வைகாசி மாதம் இதெல்லாம் மழை பெய்தால் என்ன பலன், நமக்கெல்லாம் கூட அப்படித்தானே. ஐப்பசி கார்த்திகை மழை நமக்கு. இங்கே பயிர்கள் விளைவதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மழைக்காலம் சொல்லியிருக்கும். அதுபோல கடலிலே முத்து விளைவதற்கும் பவளம் விளைவதற்கும் சில
பொருத்தமான மாதங்கள் உண்டு என்கிறார்கள். அதை முத்து தோன்றுவது மழைத்துளியால் சொல்றாங்க. இன்றைக்கு அதை எழுதுறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க. எப்படின்னா மழைத்துளி முத்தாவது கிடையாது, அந்த முத்து சிப்பி இருக்கு இல்லையா, சிப்பி அது மேல மிதக்குதான். கடலுடைய மேல மிதக்கிற பொழுது வாய் திறந்து கொண்டு மிதக்குமா, அந்த அதுக்குள்ள ஒரு திரவமாக ஒன்று இருக்குவான். திரவம் ஒரு மாய்ஸ்டர் தான் இருக்குமா அந்த சிப்பிக்குள்ள, நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கும். உள்ளே இருக்கிற சதைமோலையில லேசா இருக்குமா, தண்ணீர் பட்ட உடனே அது மூடிக்குமா, அது தானா மூட முடியாது, தண்ணீர் பட்டாதான் மூடுமா. அந்த மழை தண்ணீர் அது உதவுதுன்றார். மேல தண்ணி கிடையாது, கடல் தான் இருக்குது அது. கடல் தண்ணீர் பட்டா மூடாது, மழை தண்ணீர் பட்ட உடனே மூடிக்குமா. மூடிக்கொண்ட உடனே அந்த உள்ளே இருக்கிற சதைப்பற்று போல இருக்கலையே அது திரளுமா. எப்படியதான் நம்ம உள்ள சாப்பிட்டோம்னா ஜீரணமாகுதோ, அதே மாதிரி தண்ணீர் வந்த உடனே தண்ணீர் குடித்து கொண்டு நாம் சாப்பாட்டை ஜீரணிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு திரவம் உருண்டு உருண்டு தானே திரண்டு திரண்டு உருண்டு உருண்டு அப்படியே லேயர் பை லேயரா இருக்குமா. வெங்காயம் இருக்கு இல்லையா, லேயர் பை லேயரா, அது போல லேயர் பை லேயரா அந்த இருக்குமா. அந்த மெம்பரின் மெம்பரின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல, அது அப்படியே இருந்து அப்ப பின்னாலும் முத்தாக மாறுகிறது. அதுக்கு என்ன செய்யுமா, அது கடல் ஆழத்துக்கு போயிடுமா, மேல வந்து சர்ஃபேஸ்ல வந்து மிதக்குதாது, அது தண்ணீர் பட்ட உடனே வேகமாக கீழே போயிடுமா, கீழே போய் அது முத்தாக மாறுகிறது, ஆழ்கடல் முத்தாக மாறுகிறது என்று இன்னைக்கு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அது எது எப்படி இருந்தாலும் மழை நீர் அதுக்கு உதவுது அல்லவா, மழை நீரால் தான் அது மூடுகிறது அல்லவா. மழை நீரே முத்தாக ஆவதில்லை, மழை நீர் முத்தாவதற்கு உதவுகிறது என்று இன்றைக்கு ஆராய்ச்சியில சொல்றார். அது அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியல, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன். அது பவளம் அப்படித்தான், பவளக்கொடி, பவளக்கொடியிலே பவளம் வருவது அப்படிதான், மழையினால் தான் என்று சொல்றார். அடிப்படையா பாட்டுல நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தடிந்து எழுதின்னு இருக்கு, பாட்டுல தடித்து எழுதின்னு நீங்க போட்டிருக்காங்க, தப்பா இருக்கு நினைக்கிறேன், என்னுடைய புத்தகத்துல தப்பா இருக்கு. தடித்தெடிங்கிறது தடித்தல், தடிந்துதான், தடிந்து எழிலி தான் இருக்கணும், ஆனா அர்த்தம் தடித்து தான், அர்த்தம் தடித்து தான், ஆனா தடிந்துன்னு தான் இருக்கும். தடிந்து என்றால் குறைத்துன்னு அர்த்தம், அதான் முகந்து. தடிந்து என்றால் குறைந்து, குறைத்து. அது மேகம் தண்ணீரை முகக்கிறது, தடிந்து என்பதுதான் வைத்துக்கணும், தடித்து அல்ல தடிந்துதான். அந்த தடித்து என்பதுதான் தடிந்து என்று வருகிறது அப்படின்றார். தடித்து என்பதனுடைய நெறித்தல் விகாரம் தடிந்துன்னு சொல்லலாம், அல்லது தடிந்து என்றால் தன்வினை, தடித்து என்றால் பிறவினை, பிறவினையை தன்வினையாக சொல்லுகிறார் என்று எழுதுறாங்க. உரையில அதெல்லாம் எழுதுறாங்க, தன்வினை பிறவினை பொருள் வந்ததுன்னு எழுதுறார். இப்போ தமிழ்ல தன்வினை பிறவினைன்னு சொல்ற பொழுது செய்வி சொல்றோம், நீ செய் அதை செய்விக்க வேண்டும், நடத்து இப்படியா சொல்ற இல்லையா, இதெல்லாம் தன்வினை பிறவினையா சொல்றது. உன் உன்பி சொல்றோம், அதனால தன்வினை பிறவினையா வர்ற பொழுது இங்க தடிந்து என்பது தன்வினை, தடித்து என்பது பிறவினை, தடித்துதான் வரணும், அது தன் தடிந்துன்னு வருதான். அப்புறம் எழிலின்றார் பாருங்க, மேகத்துக்கு எழிலி என்று புயல் ஒண்ணு சொன்னோம், அந்த மாதிரி எழிலின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எழிலி என்றால் எழில் என்றால் எழுச்சின்னு அர்த்தம், மேலே எழுந்துன்னு அர்த்தம். தண்ணீர் மேகம் கடல்ல இருந்து தண்ணீரை முகந்து கொண்டு மேலே எழுகின்றது, மேலே எழுவதாலே அது எழிலி. அந்த சொற்களுக்கெல்லாம் பொருளாக நாம் சொல்றது எழுச்சி பெற்று மேலே எழுவதாலே அது எழிலின்ற. அப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் கடிந்தெழிவித்தான் நல்காது ஆகிவிடும். சரி, அடுத்த குரல். சிறப்படு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்று வருது. இது இந்த குரல் நாம் அடிக்கடி சொல்றதுதான், சிறப்படு வானம் பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. வானம்னா மழைதான், வறக்கும் வருது பாருங்க. இந்த வறட்சி என்பது சில பேர் கேட்கிறாங்க, சார் சின்னரா போறதா பெரியரா போறதான்னு கேட்கிறாங்க.
வறட்சி நாட்டுல வறட்சியா இருக்குதுன்றதுக்கு என்னடாவா அந்த ராவான்னு கேக்குறான். அதை ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது கேட்கல சந்தேகம் வந்தா இதை சேர்த்திக்கலாம், இங்கே சேர்த்திக்கலாம். வறட்சி வரக்குன்னு வருது பாருங்க, ரா பெரிய ரா தான், வரை வரை தான் அது சொல், அதுதான் வறட்சின்னு வரும். திரள் திரைச்சி என்பது போல வரல், இது பெரிய பெரிய ரா வெள்ளி நல்லா போடணும். வரக்கு மேல் என்றால் வறட்சி காலம் என்று சொல்ற மாதிரி இருக்கும், பெரிய ரா தான் போடணும், வெள்ளி நல்லா போடணும். சிறப்போடு பூசரை செல்லாது வானம் வரக்கு மேல் வானவர்க்கு மீண்டுன்றது என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு தேவர்களுக்கும் இவ்வுலகில் மக்களால் செய்யப்படும் விடபடு கூடிய பூசை நடவாது, மழை பெய்யாதாயின் அப்படின்னா. அங்க என்ன சொல்றார், கடல்ல முத்து விளையாது பவளம் விளையாதெல்லாம் இருக்கட்டும், கோயில் பூசை நடக்காதுன்ட்டு முக்கியமா, கோயில் பூசணி நடக்காது. அப்ப வள்ளுவருக்கு எவ்வளவு தெய்வப்பற்று இருக்குது பார்க்கணும், கடவுள் அவருக்கு கடவுள் பற்றி இல்லைன்னா யார் சொல்ல முடியும், எங்கெல்லாம் அதை சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்ற, அதுக்காக சொல்ற. மழையினுடைய பயனாக எத்தனையோ சொல்றோம், இப்ப நாம கூட கொரோனால பாதிக்கப்பட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறோம், அதுக்கு இடையில சொல்வோம் கோயில் கூட போக முடியல நம்ம அப்படி, அது ரொம்ப பெருசாக நினைக்கிறது கிடையாது. அதை இருந்தாலும் மார்க்கெட் போக முடியல, ஷாப்பிங் போக முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல, இதெல்லாம் சொல்லிட்டு கோயில் கூட போக முடியல சார் அப்படின்றன்னா அது பெரிய லாஸ் இல்லை நமக்கு, இங்கேயே வீட்டை கும்பிட்டுக்கலான்ற மாதிரி சமாளிக்கிறோம் இல்லையா. வள்ளுவர் அப்படி சொல்லல, பூசை மிக முக்கியம், அதை முக்கியமா எடுக்கிற பத்து குரல்ல சிறப்பை சொல்லணும். அந்த பத்து குரல்ல சிறப்பை சொல்லுகிற பொழுது பூசை கோயில் பூசை எவ்வளவு முக்கியம், திருவள்ளுவருக்கு பின்னாலதான் திருமந்திரத்தில் சொன்னார், முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிட்டால் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் கொன்றும்னர், கோயில் பூசை நடக்கவில்லை என்றால் மழை பெய்யாதுன்னர், திருவள்ளுவர் மழை பெய்யவில்லை என்றால் கோயில் பூசை நடக்காதுன்னர். அவரு பூஜை நடக்கலன்னா மன்னருக்கு தீங்குல வாரி வளம் கொன்றுன்னர், இவரு மழை பெய்யவில்லை என்றால் பூஜை நடக்காதுன்னர். வைசாசா ஒன்னு ஒன்று தொடர்பா இருக்கு, இதனால் அது அதனால் இது என்று பார்க்க, அது திருமந்திரம் சமய நூல் தத்துவ நூல், எனவே அதை முன்னிறுத்தினார். இது அறநூல், எனவே மழை சொன்னார். இருந்தாலும் அறநூல சொன்னாலும் கூட தெய்வத்தை சொல்லியிருக்கா இல்லையா, சிறப்போடு பூசணும் சொல்றாரு பாருங்க. அதை இப்ப விளக்க அழகா கொடுப்பாரு பரிவேடகர், தேவர்கட்கும் எடுத்தோடனே சொன்ன தேவர்கட்கும் வானோர்க்கும் தானே வருது, வானோர்க்கும் என்று வருவதாலே பல தெய்வ வணக்கம் நமக்கு உண்டு தமிழ்நாட்டில், கோயில்ல பல தெய்வ வணக்கம் இருக்கிறது, பல தெய்வங்களுக்கும் சிறப்பாக பூசை நடக்குது, எல்லாம் தெரியும், இதெல்லாம் நடைமுறை, வள்ளுவர் காலத்திலே இதெல்லாம் நடைமுறை, கோயில்ல பூசை நடப்பது, பல தெய்வ வழிபாடு நடப்பது, சிறப்பான வழிபாடு நடப்பதெல்லாம் வள்ளுவர் காலத்திலேயே இயல்பு. அதனாலதான் சொல்றார் வானோர்னு சொல்லிட்டார், பொதுவா பலவானவர்கள் பலருக்கெல்லான்ட்டார், வானோர்க்கும் சொன்னார், தேவர்களுக்கெல்லாம் செய்யாது நடக்காதுன்னு, பூசை நடக்காதுன்னு. தேவர்களுக்கும் ஏன் தேவர்களுக்கு சொன்னார், மக்களுக்குத்தான் மழை, தேவர்களுக்கு மழை அவசியம் கிடையாது, ஆனால் பூசை முக்கியம், வழிபாடு முக்கியம், எனவே மக்களுடைய வழிபாடு அவர்களுக்கு தேவை, எனவே பூசை நடக்காது. தேவர்களுக்கும் இவ்வுலகில் மக்களால் செய்யப்படும் பூசையினர், அப்போ அவங்க தேவரா இருக்கலாம், மக்களுடைய வழிபாட்டை எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் தான் அவளை பாராட்டுறாங்க, மக்களால் செய்யப்படும் விடவோடு கூடிய பூசையினர், விடவு என்றால் விழா, விழவுன்னு வருது அது விழா, விழாவோடு கூடிய பூசை நடவாது, மழை பெய்யாதாயின், சிறப்படு பூசணி செல்லாது வானம் வறக்கு மேல், வானம் வறக்கு மேல் என்றால் மழை பெய்யவில்லை என்றால், மழை பெய்யாது போனால் பூசணி இது மக்களால் செய்யப்படும் வழிபாடு, அது சிறப்படு பூசணி விழாவோடு கூடிய பூசை செல்லாது என்றால் நடவாது, யாருக்கு, வானோர்க்கு, தேவர்களுக்கும் அவளுக்கு இல்லைங்க. இது மழை பெய்யவில்லை அந்த இருக்கின்ற ஒரு விளைவு. மேல் விளக்க என்ன கொடுக்குறா பாருங்க, மேல் விளக்கம் சொல்ற பொழுது
நைமித்தியகத்தோடு கூடிய நிச்சயம் என்றார் ஆகலின் செல்லாது என்றார். அது என்னன்னா ஒரு சின்ன இலக்கணம் தான், அவர் அதை எழுதல. சிறப்பொடு பூசனைன்னு அறியா, பூசனை என்பது நாள்தோறும் நடக்கிற பூசை, அது நித்திய பூசை. நைமித்திகம் என்றால் ஒரு காரணம் பற்றி நடக்கின்ற பூசை, அது சிறப்பு பூசை. வள்ளுவரால் என்ன சொல்றார், நைமித்திக பூசையும் சொல்லுகிறார், நித்திய பூசையும் சொல்றார். அப்ப ரெண்டு வகையான பூசை தானே, நித்திய பூசையும் நைமித்திக பூசையும். செல்லாதுன்னு வருது இல்லையா, செல்லாதுன்றது தப்பு, செல்லான்னு இருக்கணும். பழைய தமிழ்ல செல்லாது என்றால் ஒருமை, அது செல்லாது. அப்போ அது என்பது ஒருமை, எனவே செல்லாதுன்னு சொல்லலாம். அவை செல்லாதுன்னு வராது, அவை செல்லா. செல்லா என்றால் அது பன்மை, பன்மை முற்று, அது வினைமுற்று. செல்லாது என்பது ஒருமை வினைமுற்று. வள்ளுவர் அப்படி ஒருமையா சொல்லியிருக்கிறாரே, சிறப்பொடு பூசனை செல்லா என்றுதான் இருக்கணும், சிறப்பொடு பூசனை செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாரே என்றால் அதுதான் எழுதுற. அந்த இரண்டு பூசை நாம சொல்றோம், நித்திய நைமித்திகம். நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம் என்றார், அதை சேர்த்து சார்ந்தார். நைமித்திக பூசையை நித்திய பூசையோடு சேர்த்து சார்ந்தார், தனியா சொல்லல. பூசை வகையை சொல்ற பொழுது நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம், பூசனை செல்லாது என்பதுதான் அர்த்தம். பூசனை செல்லாதுதான், நைமித்திகத்தோடு சிறப்போடுன்னு தரல, நைமித்திகத்தோடு, நைமித்திகத்தோடு வருகின்ற நித்திய பூசை என்று ஒருமையாகிட்டார். ரெண்டுதான் ஆனா ஒன்னாகிட்டார். அப்ப என்ன நடக்குது, கோயில்ல பூசை நடக்கிற பொழுது நித்திய பூசை நடக்கிறது, சிறப்பு பூசை நடக்கிறது. சித்தாந்தம் படிக்கிற பொழுது நாம சொல்லியிருக்கிறோம், பூசையினுடைய வகையை சொல்ற பொழுது நித்திய பூசை, நைமித்திக பூசை, காமிய பூசை என்று மூன்று சொல்றோம். காமிய பூசை என்பது அவரவருக்கு தனியாக விருப்பத்தை சொல்றது, அதனால் அவர் இங்க சொல்லல, வள்ளுவர் சொல்லல. கோயில்ல நடக்கின்ற பூசை அது நித்திய பூசை, பரார்த்த பூசை இருக்கு இல்லையா, அது நித்திய பூசை. நைமித்திகம் என்றால் ஏதோ ஒரு காரணம் பற்றி, ஏதோ ஒரு காரணம் பற்றி வருவது. அதனால்தான் மழை பெய்யவில்லை என்றால் மழை பெய்வதற்காக கோயிலில் சிறப்பு பூஜை பண்றாங்க. மழை பெய்யணும், ஏன்னா பெருமானுடைய அருள் இது, பெருமானே உங்களுடைய அருள் வேண்டும் எங்களுக்கு, மழை பெய்யாமல் இருக்கிறது என்று. மழை பெய்யவில்லை என்றால் பூஜை நடக்காதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஐயா உங்களுக்கு நான் பூஜை பண்றேன், எப்படியாவது மழையை கொண்டா என்றுதான் நாங்கள் சிறப்பாக செய்யறோம் இல்லையா. வள்ளுவர் சொன்னது பூஜை செல்லாதுன்னார், முடியாதுன்னார், ஆனால் அதை ஏன் செய்யறோம், மழை பெய்வதற்காக. எனவே அது நைவித்திக பூசை. அப்போ மழை வேண்டும் என்று சொன்னால் அது நைவித்திக பூசை, நைமித்திகத்தோடு நைமித்திகத்தோடு சிறப்பு நித்திய பூசை என்று அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம அதை சொல்லி வைத்துக்கணும், பூசை முறையை சொல்ற பொழுது நைமித்திகம் நித்தியம் என்று ஏன் பிரிக்கிறோம் என்றால், இதை நாம் வகுப்புல பல முறை சொல்லியிருக்கிறோம், நித்திய பூசையிலே தாழ்வு வந்தால் அது எழுதலாம் பாருங்க, நித்தியத்தில் தாழ்வு தீரச் செய்வது நைமித்திகமாதலால் அதனை உட்கூறினார் வருது பாருங்க, பரிமேலகரை எழுதலாம் பாருங்க. நித்திய அதாவது நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம் என்றால் ஆகலின் செல்லாது என்றார், நித்தியத்தில் தாழ்வு தீரச் செய்வது நைமித்திகமாதலின் அதனை உட்கூறினார் என்றார். நைமித்திக பூசை சிறப்புனர் ஏன் என்றால், நித்திய பூசையிலே தவறு நடந்தால் அதை நீக்குவதற்காக செய்கின்ற பூசை நைமித்திக பூசை. நாள்தோறும் பூஜை செய்யும் கோயில்ல பரார்த்த பூஜை செய்யறாங்க சிவாச்சாரியார்கள், அதிலே குறை வந்து விடலாம். அந்த குறையெல்லாம் சொல்றாங்க, மந்திர குற்றம் வரலாம், மந்திரங்களை அதிகம் சொல்லாமல் போய்விடலாம், உபச்சார குற்றம் வரலாம், சோடச உபச்சாரங்கள் அது குறைந்து போகலாம், உபச்சார லோபம் குறைந்து போகலாம்,
மந்திர லோபம், மந்திரம் குறைத்து சொல்லலாம். கிரியாலோபம், கிரியைகளை குறைத்துக் கொண்டு செய்வார்கள். அப்போ நாள்தோறும் செய்கின்ற பூசைகளே மந்திரம் குறைவாக, கிரியை குறைவாக, உபச்சாரம் குறைவாக, திரவியம் குறைவாக நடக்கும். இதெல்லாம் நாள்தோறும் நடந்து குற்றமாக ஆகும், பெரிய குற்றமாகிடும். எல்லாம் மந்திரங்களை சரியாக உச்சரிக்காமல், மந்திரங்களை குறைவாக உச்சரிக்கிறது, திரவியங்களை அதிகமாக இல்லாமல் குறைவாக செய்கிறது, இதெல்லாம் செய்தால் ஆண்டு முடிவில் அது ஒரு குற்றமாகப்படும். நித்தியத்தில் தாழ்வு, அவங்க எழுதப்படுது, நித்தியத்தில் தாழ்வு, நித்திய பூசையிலே வருகின்ற தாழ்வுனர் குறைகள்னர். அந்த குறைகள் தீர்வதற்காக நைமித்திக பூசை, நாள்தோறும் செய்த பூசைகளே சேர்ந்த தவறுகளை நீக்கிக் கொள்வதற்காக செய்கின்ற பூசை நைமித்திக பூசை. அந்த மாதிரி பல இருக்கு, காரணம் இருக்கு, இது ஒரு முக்கியம். இதை அப்படியே வைத்துக்கிட்டு தான் நம்ம ஞான சம்பந்தருடைய பாட்டை பார்க்கணும். மயிலாப்பூர் பதிகத்துல எலும்பை பெண்ணாக்குகின்ற பதிகம் இருக்கு இல்லையா, அதுல மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலை, சட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், ஒற்றிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோன்னு அரசர். முதல்ல அட்டிட்டல் காணாதேன்னு அன்னதானத்தை சொன்னார், அன்னம் பாலிப்ப சொன்னார். அது பெரும்பாலும் புரட்டாசி மாதம் நடக்கும். ஏன்னா அப்புறம் ஐப்பசியை சொல்றார், அடுத்த மாசம் ஐப்பசி சொல்றார். அதுக்கப்புறம் கார்த்திகை, மாதிரி திருவாதிரை சொல்றார், தை மாதம் பூசம், தைப்பூசம் சொல்றார், பங்குனி உத்தரம் சொல்றார், பொற்காப்பு சித்திர மாசம்லாம் பொன்னூசலை சொல்றார். இப்படி மாதந்தோறும் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி அதுவரையில் பாடுறார். அதுவரையில் ஒவ்வொரு மாதம் நடக்கின்ற திருவிழாக்களை பாடுறார். தையாசியோடு நிறுத்திட்டார், மீதி இருக்குது ஆணி, ஆடி, ஆவணி. ஏன்னா புரட்டாசியை தொடங்கினார். அந்த ஆணி ஆடி ஆவணி ஏன் சொல்லல, ஆணி திருமஞ்சனம் சொல்றாங்களே, அது மாதிரி சொல்லிருக்கலாம் இல்லையா, அவரு அது சொல்லல. அவரு ஆணி ஆடி ஆவணி மூன்றும் தான் நைமித்திக பூசை செய்வது. கோயில்ல நைமித்திக பூசை என்பது ஆணி ஆடி ஆவணி. அது ஆகமங்கள் என்ன சொல்றாங்க, ஆணி மாதம் என்பது உத்தமம், ஆடி என்பது மத்தியமம், ஆவணி என்பது அதமம். ஆனா செய்துடணும், மூன்று மாதத்தில் செய்துவிட வேண்டும். ஆகம விதியில ஆணி உத்தமம், ஆடி மத்தியமம், ஆவணி அதமம் சொல்லிட்டு இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, இந்த மூன்று மாதம் செய்யவில்லை என்றால் புரட்டாசியாவது செய்துவிடும். புரட்டாசியை செய்துவிட்டு தான் மற்ற திருவிழாக்களை செய்யணும். இதைத்தான் ஞானசம்பந்தர் பெருஞ்சாந்தி காணாதே போதியோன் முஷ்டர். ஆணி ஆடி ஆவணி மூன்று மாதத்துக்கு உள்ளது பெருஞ்சாந்தி. பெருஞ்சாந்தி என்பது பவித்ரோட்சவம். பவித்ரோட்சவம் என்றால் குற்றம் தீர, நித்தியத்தில் தாழ்வு தேர செய்வது, குற்றங்கள் தீரும்படியாக செய்கின்ற. பவித்ரம் என்றால் தூய்மை, தூய்மைப்படுத்துவது, தூய்மைப்படுத்துகின்ற விழாந்தர் பவித்ரோட்சவம். சொல்றார்கள் நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்திகமாதலால் அதனை முற்கூறினார். நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம் என்றார்கள் செல்லாது என்றார். உரிமையா ஏன் சொன்னார்? ரெண்டே ஒன்னா அணுகிட்டார். வானோர்க்கும் ஏண்டி என்பதாலே வானோர்க்கும் என்பது சிறப்பு உண்மை, தேவர்களுக்கும் என்று சொன்னதனால சிறப்பு உண்மை. அப்ப தேவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே சிறப்புடு பூசை நடக்கிறது, அதனால் மழை பொழிகிறது என்று வள்ளுவரும் மழையையும் கடவுளையும் கோயில் வழிபாட்டையும் இணைத்து சொல்லியிருக்கிறார். நீங்க அதை முக்கியமா பார்க்கணும். ஏதோ மழை பெய்யறதை பத்தி பொதுவாக சொல்லிட்டு போல வரும், உணவு கிடைக்காது, பஞ்சம், அதெல்லாம் எல்லாம் தெரியும். அதுக்கு இடையில கோயில் பூஜை நடக்காது என்றால் அது முக்கியம், நமக்கெல்லாம் மக்கள் உயிருக்கு முக்கியமானது அல்லவா, அது இல்லாமல் போகும், ஜாக்கிரதையா இருங்கன்ற. அதான்
சிறப்படு பூசரை செல்லாது என்று கடவுள் வழிபாட்டை சொல்லிட்டு அடுத்த குரல்ல தானம் தவம் இரண்டும் தங்கா இயனுலகம் வானம் வழங்காதேன் என்று அடுத்து சொன்னார். தானம் தவம் இரண்டும் தங்கான்னார். தானம்னா என்ன, தவம்னா என்ன அங்க எழுதுறார் பரிமேக எழுதுறார். தானம்னா என்ன, தவம்னா என்ன எழுதுறார். தானமாவது அறநெறியால் வந்த பொருள்களை தக்கார்க்கு உபகையோடும் கொடுத்தல். எவ்வளவு சொற்கெட்டாக என்ன அழகா இருக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. தானம்னா என்னன்னா பொருள்களை தருவதுன்னு அர்த்தம் இல்லை. பொருள்கள் தந்தால் அது அறநெறியால் வந்த பொருளா இருக்கணும்ட்ட. நீ எப்படியோ சேர்த்திருப்பேன், அடுத்த வயிற்று அடிச்சு ஏமாத்தி எல்லாம் சேர்த்திருப்ப, அந்த பொருள் எல்லாம் தானம் கொடுத்தால் அது பயன் அல்ல. செய்த பாவத்திற்கு இது அந்த பொருள் சேர்த்த பொருளை எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப கொடுக்காம இல்லை, கொடுக்கறாங்க. ஆனால் அறநூல்கள் அதை தானம் என்று ஒத்துக்கல. நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறாயே தவிர அது தானம் அல்ல. தானம் என்ற கணக்கில் புண்ணியமாக அது ஏறாது, கணக்கில் ஏறாது. ரொம்ப தெளிவான மக்கள் சொல்லிட்டாங்க. எப்படியாவது வந்தா பரவாயில்லன்னு நினைக்கல. வாலண்டியர் டிஸ்கவுஷன் சொன்னாங்களே ஒரு காலத்தில், சிதம்பரம் பண்ணார் இல்லையா, டைம் கொடுக்குறேன், எந்த விதமான வரியும் கிடையாது, கருப்பு படைச்செல்லாம் கொண்டாந்து சரண்டர் பண்ணுங்கன்னாரு. அப்படி பண்ணாங்க, பல பேர் பண்ணா, அதுலேயும் பண்ணாமல் இருந்தானுங்க. எப்படியாவது வந்தா பரவாயில்லன்னு அவர் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அறநூல்கள் சொல்லலை. நீ எப்படியாவது சேர்த்துக்கப்பா, உன்பாடு இது. அதை இங்கே கொண்டாந்து கோயிலில் கொண்டாந்து வச்சு அதை பரிகாரம் செய்கிற வரி கொட்டிடாத, அது அறம் அல்ல. அந்த பணம் தானம் அல்லன்ட்டார். மற்றொரு செய்த அறநெறியால் வந்த பொருள்னர் முதல் கண்டிஷன், எந்த விதமான குற்றமும் இல்லாமல் அறநெறிப்படி வந்ததா, அறநெறியால் வந்த பொருள் யாருக்கு, தக்காருக்குன்னர். தக்காருக்கு கொடுக்க, தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்ட்ட, எல்லாருக்கும் கொடுக்குது. தகுதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தக்காருக்கு. எப்படி கொடு, உவகையோடு கொடுத்தல், மகிழ்ச்சியோடு கொடுக்கணும்னு மூணு கண்டிஷன் போட்டார். வந்த பொருள் அறநெறியால் வந்ததா, வாங்குகிறவன் கொடுக்கிறே தானம் கொடுக்கிற அவன் சரியான ஆளா, தக்கானா, இல்லை இப்படியே பிழைக்கிறவனா, இப்படியே வாங்கி வாங்கி பிழைக்கிறவனா இல்லையா, தக்கானா. நீ மகிழ்ச்சியோடு கொடுக்கறியாது, இருப்பது மகிழ்ச்சியோடு கொடுக்கறியா, அதுதான் தானம்னர். தானம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தவம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த தவம் என்ற அந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு நாம் நூலுக்குள்ள கொஞ்சம் உள்ள போய் மறுபடியும் வரணும். இந்த தவமாவது, இங்க முதல்ல படிச்சிடுறோம், முதல்ல தவமாவது மனம் பொறிவழி போகாது, மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு. முதல் விஷயம் ஐம்புலன் அடக்கம், அதுதான் தவம். சைவ சித்தாந்தத்துல அட்ட புஷ்பம்னு சொல்ற இல்லையா, எட்டு மலர்கள், அந்த எட்டு மலர்களில் ஐம்பொறி அடக்கல் மிக முக்கியம், அதுவும் முக்கியம். பொல்லாமை ஐம்பொறி அடக்கல் அது முக்கியம். அது இப்போதான் அப்பர் பாட்டு நடத்திட்டு வரணும், டாக்டரோட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே இருப்பா, அதை வந்து இருக்கா, டாக்டருக்கு நடத்தணும். அட்ட உஷ்வத்தை பற்றி ஒரு பதிகம் பாடுறாரு அப்பர், நாலாம் திருமுறையில் அப்படி இருக்குது. மென்மையாம் உடவை செய்து வெறுப்பென்னு வித்தை வித்துன்ற பாட்டில் ஐம்பொறி அடக்கல சொல்றார். அட்ட புஷ்பத்தில் ஐம்பொறி அடக்கம், அதான் மனம் பொறிவழி போகாதுன்னார். ஐம்புலன்கள் வழியாக செல்லாமல், மனம் செல்லாமல், மெய்வாய் கண்மூக்கு வழியாக செல்லாமல் நிற்கல் பொருட்டு. அப்போ வெளியே போகாமல் உள்ளே இருக்கணும், மனம் உள்ளே இருக்கணும் பொருட்டு. அது என்ன வழி, விரதங்களால் உண்டி சுருக்கல் முதலாயின. விரதத்தினுடைய பயன் என்ன என்றால் மனத்தை அடக்குதல். உண்டி சுருக்கி உணவை அடக்கணும், உணவை குறைத்து உண்டி சுருக்கி விரதங்களாலே இருந்தால், விரதம் நோன்பு இருந்தால் மனம் பொறிவழி போகாது, அதான் இங்க தவம் என்று சொன்னார். இது அப்படியே நாம் என்ன பண்ணணும், திருக்குறள்ல பின்னால துறவரையல் வருது பாருங்க, புறவரையல்
அந்த அதிகாரம் வந்து உங்களுக்கு 25 அதிகாரம் அதுக்கு முன்னுரையா எழுதுவார். இதே விஷயம் தான் எழுதுறார். அதை இங்க இணைக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த இடத்துல மனம் பொறிவடி போகாத நிற்றல் பொருட்டுனர். மனம் பொறிவடி போகாத நிற்றல் பொருட்டு விரதங்களால் விரதங்களான உண்டி சுருக்கல்னார். உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் விரதம்னார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சுரவர இயல்னு போட்டிருப்பாங்க 25 அதிகாரம் அருள் உடனே அதுல உள்முறை எழுதுறார். இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். முன்ன இல்லறத்தை சொல்லிட்டார், அவர் துறவரம் சொல்றார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தில் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு வேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம்னார். அது பரிமேலகர் கொஞ்சம் குறிப்பாவும் குறும்பா சொல்றார். இல்லறத்தை வழுவாது ஒழுகணும், தவறாமல் இல்லறத்தை நடத்தணும், நல்ல இல்லறமா நடத்தணும். அப்புறம் அறிவுடையராயின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இல்லறத்துல இருந்தா அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுடையராயின்னு சொன்னா இல்ல, இல்லறத்துல இருந்தா அறிவு இல்லைன்னு அர்த்தம் என்றார். ஞானம் பிறவாதுன்றாரு. அறிவுடையராய்னா ஞானம், ஞானம் பிறந்து என்ன வாழ்க்கை இது என்று இல்லற வாழ்க்கையை துறந்து அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சின்ன, அதான் ஞானம். பிறப்பை அஞ்சுதல் தான் ஞானம். அப்ப வீடு வேறுட்டின் பொருட்டு துறக்க வேண்டும், வீடு வேறு பெறுவதற்காக துறந்தார் கூடிய அறம்னா. தமிழர்களுக்கு இது உடன்பாடு இல்லை. இல்லறத்திலே இருந்து கொண்டு வீடு பேர் தான். இவர் துறவரத்தை பத்தி சொல்ற பொழுது விளக்கிறார். இப்படி இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் துறவரத்துக்கு வரலாம். பிறவி அஞ்சி அறிவுடையரா ஞானம் வந்து பிறப்பை அஞ்சினால் வீடு பேறு பெற வேண்டும் என்றால் துறவரத்துக்கு வரலான்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுதான் வினய மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூயாதல் பொருட்டு அவரால் காக்கப்படும் விரதங்கள், அவற்றால் அவை தூயவாய வழி உதிப்பதாய ஞானம் என இரு வகைப்படும். விரதம் ஞானம் என்று ரெண்டு வகைப்படும். விரதம் என்றால் எதுக்கு? வினய மாசு தீர்ந்துன்னர். இங்க விரதங்கள் என்றால் மனம் பொறிவழி போகாதுன்னர். நாம இப்ப பாக்கிற வான் சிறப்புல மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டுனர். அங்க வினை மாசுனர். வினை எதனால் அந்த வினை என்ற குற்றம் ஏன் வருகிறது? மாசுனா குற்றம், வினை என்ற குற்றம் ஏறு வருது மனத்தால் வருகிறது. மனம் செய்கின்ற விருப்பு வெறுப்பால் வருகிறது. எனவே மனம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு இங்க சொன்னார் விரதங்கள். இங்கேயும் அந்த வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூயாதற் பொருட்டு. அங்க மனம் மட்டும் சொன்னார், இங்க அந்த கரணங்கள் பொதுவா சொன்னார். விரதங்களால் என்ன ஆகும்? அந்த கரணங்கள் தூயாகும். மனம் புத்தி சித்த அகங்காரம் அந்த கரணங்கள் எல்லாம் தூயாதற் பொருட்டு அவரால் காக்கப்படும் விரதங்கள். சுடரைகளாலே காக்கப்படும் விரதம் எதற்காக என்றால் அந்த கரணங்கள் நான்கும் நீங்குவதற்காக, நான்கும் குற்றம் நீங்குவதற்காக. இங்க மனம் பொறிவழி போகாமல் இருப்பதற்கு, விருப்பு விருப்பு தோன்றாமல் இருப்பதற்கு விரதம். இங்க அப்படி அல்ல, குற்றங்கள் நீங்குவதற்காக விரதம். விரதங்களும் அவற்றால் அவை தூயாய வழி, விரதத்தினாலே மனம் தூய்மையாக ஆகும், புத்தி சித்தமெல்லாம் தூய்மையாக ஆனால் அப்பொழுது பிறப்பது ஞானம் என இரு வகைப்படும். சுரவரம் இரண்டு வகை, சுரவர விரதம், சுரவர ஞானம். சுரவரத்தால் வருகின்ற ஞானம், அந்த ஞானம் வருவதற்காக செய்கின்ற விரதங்கள் என்று அன்றா பிரிக்கிறார். அந்த விரதங்களை தான் பின்னால் அவர் சொல்ல போறார், அந்த பகுதியில் சொல்ல போறார். நாம அங்க அப்போ அந்த பகுதி வரும்போது விரிவாக சொல்லிக்கலாம். இப்ப இந்த இதை இணைக்கிறதுக்காக தான் சொன்னேன். மனம் பொறிவழி போகாது இருத்தல் பொருட்டு விரதங்களாக சொன்னதுனால சுரவரத்திலேயே அதை சொல்லுகிறார். அந்த கரணங்கள் தூயாதற் பொருட்டு விரதங்களை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். சரி, அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார். பெரும்பான்மை பற்றி தானம் இல்லறத்தின் மேலும் தவம் துறவரத்தின் மேலும் நின்ற வேண்டார். வைத்துக் கொண்டார். தவம் என்பது நமக்கு கூட விரதம் உண்டி சுருக்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் துறவிகளுக்குத்தான், சிறப்பாக இருக்கின்றவர்கள் துறவிகளுக்காக. தானம் என்பது இல்லறத்தாருக்கு. அப்ப துறவிகள் தானம் தர வேண்டிய அவசியம் கிடையாது, தவம் தான் செய்யணும்.
இல்லறத்தான் தானம் செய்யலாம். எனவே பெரும்பான்மை தான், பெரும்பான்மை பற்றி இல்லறத்தாருக்கு உரியது தானம், துறவரத்தாருக்கு உரியது தபம் என்று ரெண்டா பிரிக்கிறார். எனவே அந்த தானம் தபம் இரண்டும் தங்கான்னு பாருங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா என்றால் இல்லறத்தாருக்கும் வாழ்க்கை நிலைக்காது, துறவரத்தாருக்கும் வாழ்க்கை நிலைக்காது. தவம் நிலைக்காது மழை இல்லை என்றார். ஏதோ மழை இல்லைன்னா எல்லாவற்றையும் பற்றிட்டு போறாங்களே துறவிகள், அவளுக்கு பாதிப்பில்லையா என்று கேட்டால் அவருடைய தவம் நிலை வராது. மனம் பொறிவழி அடக்கி செய்கின்ற தவத்திற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா, அவள் போய்விடும். எனவே தானம் தவம் இரண்டும் தங்கா, தங்காதுன்னு சொல்றது தங்கானார். வானம் வியன் உலகம் வானம் வழங்காது எனின், மழை வழங்கவில்லை, மழை பெய்யவில்லை என்றால் தானம் தவம் இரண்டும், இரண்டு அறம், தானம் தவமாகி இரண்டு அறமும் போயிடுற, தவம் ஒரு அறம், தானம் ஒரு அறம். தானம் இல்லறத்தார் செய்வது, தவம் துறவரத்தார் செய்வது. அதனால இரண்டையும் அறம் சொன்னாங்க, இல்லறம் துறவரம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இரண்டு அறம் தான், ரெண்டு மரமாக சொன்னார். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதுகிற நச்சினார்கிறீர்கள், சீவக சிந்தாமணிக்காக எழுதுறார். சீவக சிந்தாமணி சமண நூல். எனவே அதுல என்ன வருது, யமாங்கத நாட்டை பற்றி வருது. ஒரு நாட்டை பற்றி சொல்றான் அதுல, நாட்டு வளம். அதுல என்ன வருதுன்னா, நற்றவம் செய்வார்க்கும் அகதியிடம், தவம் செய்வார்க்கும் அகதியிடம் வருது. நற்றவம் செய்தார் செய்வார்க்கும் அகதியிடம், தவம் செய்வார்க்கும் அகதியிடம் வருது. அதுக்கு உரை எழுதுகின்ற கச்சினார்கிரியர் தவம் என்றால் இல்லறம், நற்றரம் என்றால் துறவரம் எழுதுறார். நற்றரம் என்று சொல்லிவிட்டால், நற்றவம், நற்றவம் என்று சொல்லிவிட்டால் அது துறவரம். தவம் என்று சும்மா சொன்னா அது இல்லறம் என்று எழுதுறார். எழுதிட்டு என்ன சொல்றார், இல்லறம் தமக்காக செய்வது, துறவரம் மற்ற உயிர்களுக்காக செய்வது. தவம் துறவிகள் செய்கின்ற தவம் இருக்கு இல்லையா, அது மற்றவர்களுக்காக செய்கிறது. இல்லறவாதிகள் தமக்காக, தம்முடைய பிள்ளை மக்கள் அவர்களுக்காக செய்கிறோம். எனவே அதை தவம் என்றார். மற்றவரை நோக்கி செய்வதாலே அது நற்றவம் என்றார். என்றாக துறவைக்கு, துறவரத்துக்கு நற்றவம் என்றார். சமண நூல் அந்த துறவையை, துறவையை வற்புறுத்துவாங்க. இல்லறவங்களுக்கு கிடையாது, இல்லறத்தை சிறப்பாக சொல்ல மாட்டாங்க. இங்கே அப்படியல்ல, வள்ளுவர் இல்லறத்தையும் சொல்லுகிறார், துறவரத்தையும் சொல்றார். இன்னும் சொல்ல போனால் இல்லறத்தை தான் சிறப்பாக சொல்றார். எனவே என்ன பண்ணிட்டார், பெரும்பான்மை பற்றி தானம் இல்லறத்தின் மேலும் தவம் துறவரத்தின் மேலும் நின்றன என்று சொல்றார். சரி, அதுக்கு அடுத்த பாடம், அடுத்த குரல். நீரின்று அமையாது உலகினின், யார் யாருக்கும் வானின்று அமையா ஒழுக்கு, அமையாது ஒழுக்கு. அந்த யார் யாருக்கும் சொன்னாலே யாரா இருந்தா என்னன்னு கேக்குறேன். இப்போ யாரா இருந்தானாப்பா, அத ரூல்னா ரூல் தான் இல்லையா. அந்த மாதிரி யார் யாருக்கும்னா எப்படிப்பட்டவனா இருந்தான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னா, அவன் அரசனா இருந்தால் என்ன, ஞானியா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, யார் யாருக்கும் நீரின்றி அமையாது. அந்த உலகி என்றால் உலகியல் எழுதுறார் பரிமேலகர். உலகி என்றால் உலகியல், அந்த உலகியலுக்கு மேல் விளக்கு என்ன தரார், பொருள் இன்பங்களை உலகியல் என்றார். அந்த உலகு என்பது உலகியல், அதாவது நீரின்றி அமையாத உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகு என்பது உலகியல். உலகியல் என்றால் பொருள் இன்பம் என்று எழுதுறார். பொருள் இன்பங்கள் உலகியல் என்றார். பொருள் இன்பத்தை பற்றி என்ன சொல்றார், இன்னொரு விளக்கம் கொடுக்கிற பாருங்க. அவை இம்மை கண்ண ஆகலின், பொருளும் இன்பமும் இம்மைக்கு உதவுதல். பொருள் இருந்தால் இம்மை நல்லா இருக்கும், இந்த பிறப்பில் ஜாலியா இருக்கலாம். இன்பம் இன்பத்திற்கு தடை இல்லை என்றாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இம்மைக்கு உரியது. அப்படி எழுதினாலும் உரையாசிரியர் என்ன பண்றாங்க, அறம்பொருள் இன்பம் என்றதை வைத்துக் கொண்டு அறம்பொருள் இன்பம் என்பதில் இன்பம் இம்மைக்கு உரியது, பொருள் இம்மை மறுமைக்கு உரியது, அறம் இம்மை மறுவை வீட்டிற்கு உரியது என்று எழுதுறாங்க. பொருள் இன்பத்தை இவர் இம்மைக்கு உரியது எழுத்தார்,
பரிமேலழகர் பொருள் இன்பங்களை உலகியல் என்றார், அவர் இம்மைக்கண்ண ஆகலின்ட்டார். ஆனா உரையாக என்ன பண்றாங்க, இன்பம் என்பதுதான் இம்மைக்கு, பொருள் என்பது இம்மைக்கும் மறுமைக்கும். ஏன்னா இந்த பிறவில் ஏதாவது பொருள் அறம் செய்தால் அது அடுத்த பிறப்புக்கு வரும். எனவே பொருள் என்பது இம்மையும் தரும் அருமையும் தரும். இன்பம் என்பது இம்மைதான், பொருளால் வருகின்ற இன்பமாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் என்ன, அந்த இன்பம் எல்லாம் இந்த பிறவிதான். பொருள் இருந்தால் இம்மை இன்பம் மறுமை இன்பம், ஆனால் அறம் இருந்தால் இம்மை மறுமை வீடு என்ற மூன்றும் தரும் என்று சொல்ற அவங்க அப்படியே உரையா செய்கிறாங்க. அறம்பொருள் இன்பத்துக்கு அப்படி சொல்றாங்க, இம்மை இன்பம் அருமை இன்பம் வீடு பெயர்ப்பு இன்பம் மூன்றையும் தருவது அறம். நேற்று சொன்னோம் வவுசி வந்து அறம் வீட்டை தரும் என்று சொன்னால் நல்வினை பொருந்தாதுன்ட்டார். இருள் சேர் இருவினையும் சேரா என்பதுல நல்வினை பொருந்தாதுன்னு எழுதிட்டார். சைவ சித்தாந்தம் ஒரு நாட்டி சொல்லுகிறது, நல்வினை அடுத்த பிறப்புக்கு வரும், நல்ல குடியிலே பிறப்பார்கள், அதிலிருந்து பின்னாலே வீடு பெயர் வரும். அந்த ஒரு இடையில ஒன்று இருக்குது, அந்த செப்பறி போனாதான் வீடு பெயர். நேர அறம் என்பது நேரடியாக வீட்டுக்கு கிடையாது, ஞானம் என்பதுதான் நேர் சாதனம். நாம சொல்றோம் ஞானம் என்பதுதான் நேர் வழி. நாம ஏதாவது ஊருக்கு வெளியூருக்கெல்லாம் போயிடுவோம், ஏதோ கோயிலுக்கு சதயாத்திரை போயிட்டு சின்ன ரோடு வழியா திரும்பி திரும்பி போய் சின்ன ரோட்ல மாட்டிக்குவோம், கோயிலெல்லாம் கும்பிட்டு மெயின் ரோடு எதிரான்னு பார்ப்போம், ஹைவேஸ் எதிரான் தேடிட்டே வரும். அதுவரை இப்படி சுத்தி இப்படி போய் இப்படி வந்து இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் கேட்டுட்டு, சார் எங்க மெயின் ரோடு இப்படி சார் போகணும்னா கேட்டுட்டு, அப்புறம் கடைசியா ஹைவேஸ் வந்து அப்பா வந்தாச்சு ஹைவேஸ் விடுறா நேரா அப்படின்னு சென்னைக்கு விடுறான். அது போல எங்கெங்கயோ சுத்தி சுத்தி வந்தாலும் ஞானம் என்ற அந்த நிலை, ஞானம் என்ற நிலை வந்தா நேர்ச்சி ஆகணும். நீங்க திருச்சியா இருந்தான்னா மதுரையா இருந்தான்னா ஹைவேஸ் வந்துட்டீங்க, ஹைவேஸ் வந்துட்டா அவ்வளவுதான், கார் நேரா வர வேண்டியதுதான், எங்கும் மாறாது. அதுபோல் நேர்ச்சியாதனம் ஞானம் நாம் அப்படி சொல்றோம். இருந்தாலும் இங்க பொருள் இன்பங்களை உலகியல் என்றார், அவை இம்மை கண்ணவாகலா. அப்புறம் யார் யாருக்கும் எவ்வகை மேம்பட்டார்க்கும், யார் யாருக்கும் என்றால் எவ்வகை மேம்பட்டார், யாரா இருந்தா என்ன, எவ்வகை மேம்பட்டார்க்கும்னு வருது. இந்த யார் யாருக்கும் என்றதுதான் பின்னால பெருண்மனை நயவாமின்னு நினைக்கிறேன் அந்த அதிகாரத்துல, எனைத்துணையராயினும் என்னாம் என்று பொருள். எனைத்துணையர் அவர் யாரா இருந்தா என்னப்பா, வள்ளுவர் சில இடங்கள் கேட்கற யாரா இருந்தா என்ன, ரூல் ரூல் தான், யாரா இருந்தா அவனுக்கு விதி விலக்கு கிடையாது. வள்ளுவர் எனைத்துணையராயினும் என்னாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, திரைத்துணையும் தேரான் திறனில் புகழ்ன்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி இங்க யாரா இருந்தால் என்ன, தண்ணீர் இல்லை என்றால் அவர்களுக்கெல்லாம் யார் யாருக்கும் நீரின்றி உலகியல் அவையாதாயின் உலகியலின், தண்ணீர் இல்லை என்றால் உலகியலாக இருக்கின்ற அந்த பொருள் இன்பம் கிடைக்காது, அந்த இன்பம் உனக்கு இல்லைன்றார். நீரின்றி நீரை இன்றி உலகியல் அமையாது. அப்ப உலகியலுக்கு பொருள் இன்பத்திற்காக உள்ளது என்றால் தண்ணீர் தான், தண்ணீரால் உணவு, உணவினால் பல பொருள்கள், அதுதான் தண்ணீருக்குள்ள உலகியல் அப்படிதான் நடக்குது பொருள் இன்பம். அதுபோல எனின் அதுபோல் வானின்றி அமையாது ஒழுக்கு, அந்நீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கமும் வானையின்றி அமையாது. மழை பெய்ய வேண்டும் என்றால் மேகம் வேண்டும், எப்படி மழை இருந்தால்தான் பொருள் இன்பம், அதே போல மேகம் இருந்தால்தான் மழை. அதான் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்றால் தண்ணீர் ஒழுகுதல் தான் ஒழுக்கின்றார். அந்த ஒழுக்கு என்பதை மேலிருந்து செய்கின்ற மழைத்தாரை மழை ஒழுகுதல் அதைத்தான் இங்க சொல்றாரு வள்ளுவர், அதைத்தான் பரிவேர் சொல்றார். தண்ணீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கம் ஒழுக்கும், மேலே இருந்து ஒழுகுதல் இல்லையா, அது இடையராது வரணும், இடையராது ஒழுகும் ஒழுக்கும். ஏதாவது ஒரு அணை உடைச்சுக்கிட்டு தண்ணீர் வெளியே வந்தா எங்கடா உடைச்சிட்டின்னு பார்த்து அடைச்சிடறோம். வீட்டில் கூட ஏதாவது குழாய் திருச்சிட்டா தண்ணி வந்து எங்க 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 குழாய்னு தேடி போய் அந்த குழாயை நிறுத்துறோம். இதெல்லாம் தண்ணீரை நிறுத்துகின்ற வழி. அங்க மேலே இருந்து வருது
மழை அதை போய் யார் நிறுத்துறது? அது இடையராது ஒழுகுதல். அது ஆரம்பிச்சுன்னா அதுவா நிம்மதிக்குமே தவிர நாம நிறுத்த முடியாது. அதனால இடையராது ஒழுகுல, அது தேவைன்ற பெருமான் அப்படி வச்சிருக்கிறான். தவறாமல் இடையராது அப்படியே பெய்து ஆரம்பிச்சு பெய்து வானத்திற்கு அந்த மழை ஒடுக்கும் வானையின்றி அமையாது என்றால் அது மேகம் இருக்கின்ற வரை பெய்யும். போட சொல்லுவோம், இடி மின்னல் இருந்தால் மழை குறைஞ்சு போகும், அந்த மேகம் இடித்து மேகம் குறைஞ்சு போகும். ஆனால் இடி மின்னல் இல்லாமல் அப்படியே பெய்யும். சில சமயம் வெறும் மேகம்தான் இருக்கும், கார் மேகம்தான் இருக்கும், சைக்ளோனிக் வெதர்ன்னு சொல்லுவாங்க. புயல் வருகின்ற அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா இடம் கருப்பா இருக்கும் மேகம் எல்லாம், அப்படியே பெய்யும். அதுதான் இடையராது பெய்தல். வானின்று அமையாது ஒழுக்குனர். அப்ப நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாதுன்னார். மேல் விளக்க என்ன தரார் பரிவேழகர்? பொருளின்பங்களை உலகியல் என்றார், அவை இன்னை கண்ணலாகலின் இடையராது ஒழுகல் எக்காலத்தும் எவ்விடத்தும் உலதாகல்னர். மழை இல்லாம போகுமா? எந்த காலத்திலும் அது இருக்க போகுது, எல்லா இடத்திலும் பெய்ய போகுது. மழை கோபித்துக் கொள்றது கிடையாது, நான் வரமாட்டேன்னு சொல்றதே கிடையாது. அந்த ஸ்ட்ரைக் பண்றதுன்னு தெரியாது. இன்னைக்கு கூட கவர்மெண்ட்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ரூல் படி சொல்லிட்டான். அதே மாதிரி பெருமான் என்ன பண்ணார், உனக்கு சைக்கிளம் பண்ணக்கூடாது என்று பெருமான் என்ன பண்ணார், மழை எப்பொழுதும் பெய்யும் எக்காலத்தும் எவ்விடத்தும். பெருமான் எப்படி எக்காலத்தும் எவ்விடத்தும் தோன்றுகிறானோ, எக்காலத்தும் அவன் பயன்படுகிறானோ, அதுபோல் மழையும் தன்னை போலவே மழை வைத்தான். எக்காலத்தும் அதான் இடையராது ஒழுகல். இடையராது ஒழுகு என்றால் ஒழுக்கு. எக்காலத்தும் எவ்விடத்தும் உலதாக மழை இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றார், நீரின்றி அமையாது உலக என்பது எல்லாராலும் தெளியப்படுதலின் அதுபோல ஒழுக்கும் வானின்றி அமையாமை தெளிப்படும் என்பார். நீரின் நின்று அமையாத உலகம் என்றார். அது ஏன் சொல்றார் பரிமேலகர்? மேகம் இல்லாமல் மழை இல்லைன்றது நமக்கு தெரியாதுங்களா? என்னங்க அது போய் சொல்வாரா வள்ளுவர்? மேகம் இல்லாமல் மழை கிடையாதல்லவா அது சொல்றார். எப்படி? நீர் இல்லாமல் உலகம் இல்லை, தண்ணீர் இல்லாமல் உலகம் வாழாது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த மேகம் கடலிலே முகந்து கொண்டு பெய்யவில்லை என்றால் மழை இல்லை என்றது எத்தனை பேர் தெரியுன்ற? மழை பெய்யல மழை பெய்யலன்னு சொல்றாங்களே தவிர அது எவ்வளவு ப்ராசஸ் ஆல இருக்குது. அதாவது மேகங்கள் வெண்மேகங்கள் எல்லாம் படிய வேண்டும் கடல்ல, அந்த படிவதற்கு ஏற்ற காற்றும் சூழ்நிலை அங்க இருக்கணும், அப்பதான் கடலுக்குள்ள போய் பெய்யும், அந்த ஆவியை பிடிக்கும், பிடித்துக்கொண்டு மறுபடியும் மேல போயிடுது. மழை பெய்ய வேண்டும் என்றால் அதை பெய்வதற்கு ஒரு சூழ்நிலை தேவை. சென்னை போன்ற நகரங்களையே அதிகமா மழை இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற புகை காரணம், எல்லா புகையும் கார் புகை இருக்கிறது, அப்ப அந்த ஏசி இருக்கிறது, ஃப்ரிட்ஜு எல்லாம் சேர்ந்து மாசுபடுத்தி விட்டதாலே அந்த மேகம் ரொம்ப மென்மையானது. அது குளிர்ந்த உடனே மழை பிடிக்கும், அந்த குளிர்ச்சிக்கு இடம் விடாமல் இது அதை விரட்டிடுதான். அது தானே கருக்கொண்டு, எப்படி ஒரு தாய் வயிற்றிலே கருக்கொண்டு அந்த குழந்தை 10 மாதம் ரொம்ப அழகாக வளர்க்கப்பட்டு பிறக்குதோ, அதுபோலத்தான் மேகம் கருக்கொள்ளுதல். மேகம் அந்த சூழ் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க, சூழ் கொண்ட மேகமே கமன் சூழ் கொண்ட மேகம்னு சொல்லுவாங்க. நிறைந்த நிறைமாத கர்ப்பிணி மாதிரி அது மேகம், அந்த தண்ணீர் எப்படியே கொண்டுருது. அப்ப குழந்தை சரியா ஈஸி டெலிவரி நார்மல் டெலிவரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலை சரியா இருக்கும். இப்ப அப்படி இல்லை, கருக்கொள்ளுகின்ற மேகம் அடைபடியாம போகுது என்று சொன்னால் சூழ்நிலை சரியா இல்லை. அதான் சொல்றாரு, ஆனா அதாவது ஒழுக்கும் வானின்றமையாது மேகத்தை பொழிவதற்கு, மேகத்தை வருவதற்கு சூழ்வதற்கு நான் வழி கொடுக்கணும்ன்ற, மேகம் திரள்வதற்கு நீங்க வழி கொடுங்க, அது தண்ணீரை முகந்து கொண்டவுடனே மழை பொழிவதற்கு நீங்க வழி கொடுங்கன்றார். இப்ப கொஞ்சம் மழை பெய்கிறது, இப்ப மெட்ராஸோட நிறைய மழை பெய்ய பல பேர் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியே போகலை, கார் எடுப்பது கிடையாது, மோட்டர் பைக் போடுறது கிடையாது. இப்பதான் ஒரு மாதமா வெளியே வரான். அந்த ஏறக்குறைய 8-9 மாதம் நம்மளே அந்த மாசுபடுத்தாத பொழுது இயற்கை இயல்பா இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. இயல்பான நிலைக்கு திரும்பி நாம இயல்பா இல்லை, நம்முடைய இயல்பு நிலை மாறி போச்சு. ஆனா அது இயல்பு நிலைக்கு இப்பதான் வருது. ஒரு 9 மாதம் அளவு ஒரு வருஷமே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே இயல்பு இல்லாம,
இயற்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, இயல்பு இல்லாம இயல்பான வாழ்க்கை இல்லாம இயற்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதை எண்ணி பார்த்தோமா? இப்ப அது கொஞ்சம் இயல்பு இன்னைக்கு வந்ததாலே அதனுடைய கடமையை தவறாமல் செய்கிறது, மழை பொழிகிறது என்று பார்க்கும். அதைத்தான் சொல்றான் இங்கு, நீரின்றமையாத உலகம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த மழை பொழிவதற்கு என்ன காரணம் என்றால் வானம் திரள வேண்டும், மேகம் திரள வேண்டும். அது யாருக்கும் தெரியாது என்றாலே நீரின்றமையாத உலகம் என்றார். அந்த விஷயத்தை அவர் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்லுகின்ற ஏர் பொல்யூஷன், இன்னைக்கு சொல்ற எல்லாவற்றையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதெல்லாம் அவர் சொல்றார். நாம் இன்னைக்கு ஏதோ இன்னும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றோம், அதெல்லாம் அவர் சொல்றாங்க. இதனை அது நம்முடைய மனக்குடருடைய உரை சொல்றார். இதனை நீரையின்றி அமையாது உலகாயின் எத்திரத்தாருக்கு மழையின்றி ஒழுக்கம் நிரம்பாது என உரைப்பாரும் உலர் அப்படின்னு எழுதுகிறார். அவர் மனக்குடர் என்ன சொல்றாரா, ஒழுக்கு என்றால் ஒழுக்கம் வைத்துட்டார். ஒழுக்கம் மழை இல்லை என்ற மேகம் இல்லை என்றால் மழை கிடையாது, அதுபோல மழை இல்லை என்றால் மக்களுக்குள்ள ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்றார். அது பரிமேலகருக்கு உடன்பாடு இல்லை. ஒழுக்கத்தை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுக்கு என்றால் மழைதான் அங்க. வானின்று அமையா ஒழுக்குன்னா இல்லையா, அது நேரடியா தெரியுது. மேகம் இல்லாமல் இடைவிடாமல் செய்யாது அப்படின்னு. அப்ப இடைவிடாமல் செய்கின்றது மேகம் இருந்தால்தான் என்ற விஷயம் தெரியாது. மழை தெரியும், வெள்ளம் தெரியும், தண்ணீர் தெரியுமே தவிர அதனுடைய காரணம் தெரியாது மக்களுக்கெல்லாம். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். அப்போ மழை பொழிவதற்குள்ள சூழ்நிலையாக நீங்கள் வாழுங்கள், இயற்கையை கெடுத்துடாதீங்க. மரங்கள் எல்லாம் வெட்டா, இன்னைக்குதான் சொல்றேன் எல்லாம் மரங்களை வெட்டாதீங்க, நிலத்தடி நீரை சேமிக்கணும், கார்ல அதிகம் போகாதீங்க, பொல்யூஷன் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்குதானே சொல்றோம். அதை வள்ளுவர் இயல்பாகவே எண்ணி இயற்கை மாசுபட்டால் மழை பொழியாது என்பதை குறிப்பா சொல்கிறார். பார்க்கும் அதான் நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று உலகத்தவருக்கெல்லாம் மழையின்றி மாநிலத்தாருக்கு இல்லைனாராம். மழை இல்லாமல் மாநிலத்தாருக்கு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையே கிடையாதுன்ட்டான். அது நான்மணிக்கடைகள் அப்படி சொல்றார். அதனால யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுங்குனர். சரி, அதோட அந்த இவை மூன்று பாட்டாலும் அறம்பொருள் இன்பங்கள் நடத்தற்கு ஏதுவாதல் கூறப்பட்டன. இப்போ 7-3 பத்தா பிரிச்சார். குறள் 10 குறள், அதில் முதல் 7 குறள் உலகம் நடத்தற்கு ஏதுன்னர். உலகம் நடத்துவதற்கு ஏதுன்னர். 8வது பாட்டு சிறப்புடு பூசணினார் இல்லையா, அது அறம்னர். சிறப்பட பூசணி செல்வது என்பது அறம். தானம் தவம் இரண்டும் தங்கன பொருள் தான், அது பொருள். நீரின்றி அமையாது உலகு என்றால் தண்ணீர் இல்லை என்றால் இன்பம் கிடையாது என்று இன்பத்தை சொன்னார். எனவே அந்த கடைசி 3 பாட்டினால் அறம்பொருள் இன்பங்கள் நடத்தற்கு ஏதுவாக கூறப்பட்டது. அப்ப 10 குறளை முதல் 7 குறள் மழை இல்லை என்றால் அது மழையினுடைய ஏது, உலகம் நடப்பதற்கு எது காரணம் என்று மழையை சொன்னார். அறம்பொருள் இன்பம் என்ற 3 நடப்பதற்கு மழை தேவை என்று இங்கே சொல்கிறார். அது அறம் என்பதற்கு சிறப்பு பூசணை செல்லாதுன்னர். வழிபாடு என்பது அறம், முதல் அறம் மக்களால் செய்யப்பட வேண்டிய அறம் முதல்ல வழிபாடு. எனவே அது சிறப்பு பூசணைன்னு சொன்னார். அறம் தானம் தவம், தானம் கொடுக்க வேண்டும் என்பதாலே பொருள் அதை சொன்னார். தவத்தினாலே மற்றவெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் துறவிகள், அது ஒரு தவம், அது ஒரு கொடை, அந்த பொருள். அப்புறம் நீரின்றி அமையாது என்பதாலே தண்ணீரினாலே உணவு சமைத்து சாப்பிட்றது, மற்ற இன்பங்கள் அருவியிலே குளித்தல் அது போன்ற இன்பங்கள், அந்த இன்பங்கள் இல்லாமல் போகும் என்று அறம்பொருள் இன்பம் என்ற 3 மழை காலமாக இருப்பது இந்த 3 பாட்டாலும் சொல்லப்பட்டது என்று சொல்லி முடிக்கிறார். அதுவரை